ஒரு கேள்விக்கு ஒரு பதில் என்றால் தெளிவு, இரண்டு என்றால் சிறு குழப்பம்தான். நம் சமூகம் சார்ந்த தலைப்பில் இரண்டு வார்த்தைகளை வைத்து முடிவு காணும் வழக்காடு மன்றம் தலைவர் திரு தா சுப்பிரமணி அவர்களின் தலைமையில் நடைபெற உள்ளது. தலைப்பு, இளைஞர்களின் மனோபலத்தை வளர்க்க தவறிய பெற்றோர்கள் குற்றவாளியே. மூன்று தமிழ் வேண்டி நான்கு பொழுதும் ஐந்து கரத்தானை வணங்கி தமிழ் பெற்ற ஔவையின் திருவடி பணிந்து இந்த நிகழ்ச்சியை துவக்குகின்றோம். கண்ணகி காப்பியத்தில் பாண்டியன் நெடுஞ்செழியனா என்ன உட்கார வச்சிருவாங்களோன்னு நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நல்ல வேலை கொஞ்ச நேரம் கழிச்சு உட்கார வச்சிருக்காங்க. பொதுவாக 40 வயது ஆகிவிட்டாலே இளைஞர்கள் நம்மை வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஆனால் இந்த முத்தமிழ் மன்றத்திற்கு 40 வயது ஆனவுடன் இளைஞர்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றார்கள். 40 மட்டுமல்ல, 400 ஆனாலும் சரி, 4000 ஆனாலும் சரி, இந்த முத்தமிழ் மன்றம் இளைஞர்களுடைய தோள்களிலே கவனி வந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை இங்கே நம்மால் உணர முடிகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய வேதி பொறியியல் பிரிவு மாணவர் திரு ராஜ்மோகன் அவர்கள் என்னை சந்தித்தார்கள். உடனே பார்த்த உடனே, பொதுவாக நம்ம ஊர்லேருந்து யார் வந்தாங்கன்னா ஊரில் மழை பெஞ்சிருக்கான்னு கேட்போம். அந்த பழக்கத்தில் ராஜ்மோகன் அவர்கள் வந்த உடனே உங்கள் ரிசர்ச் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டேன். வெந்த பொருள் ஏன் வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, செமினார்லாம் ஆரம்பிச்சிட்டிங்களா, ரெண்டு செமினார் கொடுக்கணுமே என்ன, என்னை பார்த்தாலே தெரியலையா அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் கட்டிடவியல் துறை மாணவர்களை பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சொன்னார், உங்களுக்கு என்னங்க, சிமெண்ட்டை குழைக்கிறாங்க, ஒரு ஒத்தக்கல் செவரை வைக்கிறாங்க, திடீர்னு உடைக்கிறாங்க, ஜூலை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமைக்கு கான்வகேஷன் வந்துடுறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாமே ரிவர்சிபிள் ரியாக்ஷனாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னார். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு. ஒரு வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கே என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, வழக்கை முத்தமிழ் மன்றத்திலே பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்ன தலைப்பு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை, தலைப்பை வந்து நான் நிகழ்ச்சிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன் அப்படின்னு போயிட்டார். அப்புறமா முத்தமிழோட தலைவர் இளங்கோவன் அவர்களை நான் அழைத்து இந்த மாதிரி ராஜ்மோகன் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, ஆனால் தலைப்பை சொல்ல நீங்கள் கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். வழக்குன்னொன்னே வழக்கு பதிவு செய்யும் போது ஏதாவது பெட்டி ஏதாவது வந்தாலும் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. உடனே அதே இளங்கோவன்கிட்ட சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இளங்கோவன் அவர்களுக்கு தான் இந்த வழக்கத்தில் யார் யார் மனசில் என்ன இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். எல்லா பில்டிங்கில் நடக்கிறதும் தெரியும், எல்லாருடைய மனதில் என்ன இருக்குன்னு தெரியும். அந்தளவுக்கு அனைவரோடும் இணைந்து பணியாற்றி கொண்டிருப்பவர். அவர் வந்து சொன்னார், பெட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா பொதுநல வழக்கு அவர் தொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னார். சரி, மறுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்கப்போ நாராயணன் தான் மறுக்க போகிறாரு, அவரும் பொதுநலத்திற்காக மறுக்க போகிறார். எனக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. வழக்கு தொடுப்பவர்களும் பெட்டி இல்லைன்ட்டாங்க, மறுக்கிறவரும் பெட்டி இல்லைன்ட்டாங்க,
ஆக இரண்டு பேரும் பொது நலத்திற்காக வந்திருக்கின்றார்கள். என்று சொன்னால் இந்த ஐஐடி வளாகத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் பொது நலத்திற்காக உழைப்பவர்கள் தான் என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு தான் சுற்றறிக்கை போட்டார்கள். ஒரு அருமையான வழக்கை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழக்கு என்னவென்று கேட்டால், மாணவர்கள் மன வலிமை குறைந்து இருக்கின்றார்களே, அதற்கு காரணமான பெற்றோர்கள் குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு வழக்கை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த வழக்கினை ராஜ்மோகன் அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே இங்கே பதிவு செய்யவிருக்கின்றார்கள். வழக்கு பதிவு செய்வது என்பது நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே அவ்வப்போது காணக்கூடிய ஒன்று. கண்ணகி காப்பியத்திலே அருமையாக ஒரு வழக்கினை நடத்தி சென்றார்கள். கோவலன் கொல்லப்பட்டு விட்டான். கண்ணகிக்கு அது தெரிய வருகின்றது. கண்ணகி அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாள். போறதுக்கு முன்னாடி நம்முடைய கணவன் உண்மையிலேயே அதை திருடியிருப்பானா என்று ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையிலே கண்ணகி இருக்கின்றாள். தலைக்கு மேலே உச்சி சூரியன் காய்ந்து கொண்டிருக்கிறது. மேலிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவன் சூரியன். ஆகவே அந்த உச்சி சூரியனை பார்த்து கண்ணகி கேட்கின்றாள், காய் கதிர் செல்வனே, கல்வனோ என் கணவன் என்று கேட்கின்றாள். உடனே ஒரு அசரீரி ஒலிக்கின்றது, கல்வனோ அல்லன் என்று ஒரு ஒலி ஒலிக்கின்றது. உச்சி சூரியனை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாள். உதய சூரியனை கேட்டிருந்தா வேற மாதிரி சொல்லியிருப்பான். அந்த உச்சி சூரியன் சொன்னதை வச்சுக்கிட்டு தன்னுடைய கணவன் நிச்சயமாக குற்றமற்றவர் என்று சொல்லிக்கொண்டு அரண்மனைக்கு செல்கின்றாள். அங்கே வழக்கை பதிவு செய்கின்றாள். மன்னனை கேட்கின்றாள். நியாயத்தை எடுத்து வைக்கின்றாள். பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் அங்கே அமர்ந்திருக்கின்றான். கண்ணகியுடைய வாதம் கடுமையாக இருக்கின்றது. மாணிக்க பரம் தெரித்தது. பாண்டிய நெடுஞ்செழியனுடைய உதடை பிளந்தது. அப்போதுதான் பாண்டிய மன்னன் தன் தவறை உணர்ந்தான். பொன் செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் என்று சொல்லி அந்த பாண்டிய மன்னன் உயிரை விடுகின்றான். ஆக கண்ணகி வழக்கை பதிவு செய்து தன்னுடைய கணவன் குற்றமற்றவன் என்பதை நிலைநாட்டி வெற்றி பெறுகின்றான். மற்றொரு காட்சி கம்பராமாயணத்திலே, ராமனுக்கு முடிசூட வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். ராமனை அழைத்து வருவதற்காக தசரதனுடைய அமைச்சர் சுமந்திரர் செல்லுகின்றார். போகின்ற வழியிலே ராமனுக்கு தகவல் சொல்லிவிட்டார், ராமபிரான் அங்கே தயாராக இருக்கின்றான். போன உடனே கைகேயியுடைய அலுவலகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது, ராமா உன்னை தாய் அழைக்கின்றார்கள். உடனே ராமன் அங்கு செல்லுகின்றான். என தாயை சொல்லை தட்டாதவன் ராமன். போன உடனே கைகேயி சொல்லுகின்றாள், இது மாதிரி உன்னுடைய தந்தையார் ஒரு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள், தாழ் இருள் ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழ் இருள் சடைகள் தாங்கி தாங்க அருண் தவம் மேற்கொண்டு பூழ் இருங் கானகம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழ் இரண்டு ஆண்டின் பின் வா என்று இயம்பினான் அரசன் என்று சொல்லுகின்றான். இதன் பொருள் என்னவென்று சொன்னால், நம்முடைய அரசாணை செலுத்தக்கூடிய அத்தனை நிலப்பகுதிகளையும் பரதன் ஆள வேண்டும், நீ காற்றுக்கு செல்ல வேண்டும், அங்கே புண்ணிய நதி நீர்களிலே நீராடி 14 ஆண்டுகள் கழித்து வா என்று தசரத மன்னன் உனக்கு ஆணையிட்டிருக்கின்றான். ஒருபுறம் பட்டம் ஏற்பதற்காக சுமந்திரர் வந்து கொண்டிருக்கின்றார் பட்டாபிஷேகம் செய்வதற்காக, மற்றொரு புறம் கைகேயி ஆணையிடுகின்றார். உடனே ராமன் சொல்லுகின்றான், தந்தை சொன்னதாக நீங்கள் சொல்லுகின்றீர்கள், நான் போய் தந்தையை கேட்கவில்லை, நீங்க சொன்னா கூட நான் காட்டுக்கு போயிருவேன், இது எதுக்கு நான் போய் தந்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்றான். ஆக நான் போய் தந்தையை கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மன்னவன் பணி அன்றாயின் நும் பணி மறுப்பேனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ, என் தம்பிக்கு கிடைத்தது எனக்கு கிடைத்ததை போல, ஆகவே நான் காட்டுக்கு சொல்லுகின்றேன், தந்தையை நான் பார்க்க விரும்பவில்லை, நீங்கள் சொல்லிவிட்டீங்க நான் செல்லுகின்றேன் சொன்னான். அன்றைக்கு ராமன் நினைத்திருந்தால் அங்கு ஒரு வழக்கு பதிவு செய்திருக்க முடியும்.
என்று சொன்னால் அத்தனை அறிவாற்றல் மிக்கவன் அழகு மிக்கவன். அதனால் ராமனுக்கு ஸ்ரீராம் என்ற ஒரு பெயர் உண்டு. அவனுடைய குணங்களை பார்த்து இறைவனாகவே மதித்து மக்கள் அவனை மூர்த்தி என்று அழைத்தார்கள், ராமமூர்த்தி என்று அழைத்தார்கள். ராமவீரான் சூரிய வம்சத்தை சார்ந்தவன். சூரிய வம்சம் என்று சொன்னால் கதிரவனை வணங்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர், இயற்கை தெய்வமான கதிரவனை வணங்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த கதிரவனுக்கு பாஸ்கரன் என்ற ஒரு பெயர் உண்டு. ஆகவே ராமவீரனுக்கு பாஸ்கர ராமமூர்த்தி என்ற பெயரும் உண்டு. ஆக இலக்கியத்திலே ராமவீரன் அன்றைக்கு வழக்கு தொடுத்திருக்க முடியும், அவருடைய பெருந்தன்மையின் காரணமாக, சகிப்புத்தன்மையின் காரணமாக. இளைஞனாக இருந்தாலும் அவனுடைய தாய் தந்தையர் அவனை மன வலிமையோடு வளர்த்ததன் காரணமாக ராமவீரன் அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு காட்டுக்கு செல்கின்றான். ஆக வழக்கு பல முறை தொடுக்கப்பட்டிருக்கிறது, பல முறை தொடுக்காமல் இருக்கவும் செய்திருக்கின்றது. ஆக இங்க ராஜ்மோகன் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு வழக்கை இங்கு தொடுக்க வந்திருக்கின்றார்கள். அவர்கள் வழக்கு தொடுக்க அதை மறுப்பதற்கு பெற்றோர்களின் பிரதிநிதியாக நாராயணன் இங்கே தயாராக இருக்கின்றார்கள் என்று சொல்லி, ராஜ்மோகன் அவர்களே உங்கள் வழக்கினை பதிவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றேன். நன்றி. உலகத்தில் மொத்தம் 6,809 மொழிகள் உள்ளன. அவற்றில் 700 மொழிகளுக்குத்தான் எழுத்து வடிவம் உள்ளது. அவற்றில் 100 மொழிகளில் மட்டும்தான் சொந்தமான வரி வடிவம் உள்ளது. அந்த 100 மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக ஆதி மொழியாக இருப்பது ஆரே மொழிகள். அவற்றில் கிரேக்க, லத்தீன், அரேபிய மற்றும் சமஸ்கிருத மொழிகள் இன்று பேச்சு வழக்கத்தில் இல்லை. சீன மொழியும் தமிழ் மொழியும் மட்டும்தான் இன்றும் பேச்சு வழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழிவால் கொண்ட பேரன்பால் இங்கு வந்து அமர்ந்துள்ள சபையோருக்கு என் முதல் வணக்கம். மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்களே மற்றும் முத்தமிழ் மன்ற நிர்வாகிகளே, இங்கு இந்த முத்தமிழ் மன்றம் தம்முடைய சமூக பொறுப்புணர்வை இங்கு அருமையாக வெளிக்காட்டியுள்ளார்கள். மாணவர்களின் மன வலிமையை வளர்க்க தவறிய பெற்றோர்கள் குற்றவாளியே என்று தலைப்பை தேர்வு செய்ததன் மூலமே நீங்கள் இந்த சமுதாயத்தின் மீது உங்களுக்குள்ள அக்கறைகளை வெளிப்படுத்தி விட்டீர்கள். இதற்காக முத்தமிழ் மன்றத்திற்கு சிறப்பாக ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பட்டு வேட்டில மினுக்கும் போதே தெரியுது. பார்க்க போனோம்னா சென்ற தலைமுறையை விட இந்த தலைமுறைக்கு வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பலவிதமான வசதி வாய்ப்புகள் வந்துள்ளது. கேட்காமலேயே கைபேசி, கேட்டவுடன் மணிக்கணினி, இணையில்லாத இணையதள வசதி என பெற்றோர்கள் அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்தாலும் மன வலிமை இல்லாதவர்களை அவர்களை வளர்ப்பதன் காரணமாக மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தற்கொலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எது அவர்களை இந்த தற்கொலைக்கு தள்ளப்படுகிறது என்பதை பற்றி பேசவே நான் இங்கு வந்துள்ளேன். நடுவர்களே, தாயின் கருவறையில் இருக்கும் போது நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருந்தோம். கப்பல் செய்யப்பட்ட கப்பல் துறைமுகத்தில் இருக்கும் போது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் அதற்காகவா கப்பலை செய்கிறோம்? அதே போல தாயின் கருவறையில் நாங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் எங்களுக்குள் எவ்வளவு தன்னம்பிக்கை, எங்களுக்குள் எவ்வளவு உத்வேகம் இருந்தால் இந்த சமுதாயத்தை காண வேண்டும், இந்த உலகத்தை காண வேண்டும் என்று முட்டி மோதி போராடி எந்த விதமான பயிற்சி வகுப்புகளுக்கும் செல்லாமலே நாங்களாகவே எங்கள் சொந்த தன்னம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வருகின்றோம். சொல்றேன் அவர்களே, குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தான் பிறந்த உடனே தன் பெற்றோர் தந்தை தான் தனக்கு முதல் கதாநாயகன், ரோல் மாடல் என்று சொல்கிறோமே, முதல் கதாநாயகன் தன்னுடைய தந்தை தான். தன் தந்தை செய்வதை பார்த்து, தன்னை சுற்றுப்புறத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு சம்பவங்களை பார்த்து தம்முடைய 5 புலன்களால் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்படி கற்றுக்கொள்கின்ற நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு எங்களுக்குள்ளே சில ஆசைகள் மற்றும் லட்சியங்களை வளர்த்துக் கொள்கின்றோம். அதுதான் நாங்கள் வளர வளர எங்களுக்கு உந்து சக்தியாக இருந்து எங்கள் குணாதிசயங்களை தீர்மானிக்கிறது. தயவு செய்து மரபணுக்கள் தான் காரணம் என்று கூறி எங்களை மட்டம் தட்டி விடாதீர்கள். உதாரணத்திற்கு ஒரு பெண் குழந்தை அவளுடைய தாயை அவளுடைய தந்தை ஏமாற்றி துரோகம் இழைத்து சென்று விட்டால் அவளுடைய தாய் அந்த குழந்தையை ஆண்குலத்தையே வெறுப்புகளாகத்தான் வளர்க்கிறாள். அவ்வாறு வளர்கின்ற குழந்தை மன வலிமை இல்லாமல் ஆண்களை பார்த்தாலே அவளோட பாதுகாப்பற்ற தன்மையுடனேயே வளர்கின்ற போது மன வலிமை இல்லாதவள் தானே வளர முடியும். உங்களை பார்த்து அவங்க இருந்தா எதுக்கு எல்லாரையும் செய்வீங்க? உங்களை பார்த்தா பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் அவங்களுக்கு தோன்றும்.
சகோதரர்களே உதாரணத்துக்கு என்னை சுற்றி இருக்கின்ற சகோதர சகோதரிகளின் திருமணங்களுக்கு தடையாய் இருக்கின்ற மூட நம்பிக்கைகளை கொண்டிருக்கின்ற ஜாதகம் மற்றும் பரிகாரம் கொண்ட மூட நம்பிக்கைகளையும் இந்த சமுதாயத்தின் சாபக்கேடான வரதட்சணை கொடுமைகளையும் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக பின்பார்க்கும் படலம் என்கிற பெயரில் எந்த பெண்ணின் மனதையும் துன்புறுத்தக் கூடாது என்ற காரணத்தினாலேயே செய்தால் காதல் திருமணம் தான் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து ஒப்புக்கொள்கின்றோம். நீங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றிலும் சிறந்ததைத்தான் வர தர வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். நான் தான் தோத்து போய்விட்டேன், எனக்கு தான் இது கிடைக்கவில்லை என்று பார்த்து பார்த்து நீங்கள் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் எங்கள் படிப்பிற்காகவும் எங்கள் வாழ்க்கைக்காகவும் அர்ப்பணிக்கிறீர்கள் என்பதை முழு மனதோடு உங்கள் பாதங்களை தொட்டு ஒப்புக்கொள்கின்றோம். இன்னும் சற்று மனம் திறந்து சொல்ல போகணுமே ஆனால், நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை, நீங்கள் வாழ நினைத்த வாழ்க்கையை எங்கள் மீது திணிக்கின்றீர்கள். நடுவர்களே, அவர்களுடைய கனவை லட்சியமாக்க வேண்டுதான் உங்களை வளர்க்கிறார்கள். ஆசை தரும் கனவுகள் எல்லாம் அவனால் தான் நனவுகளாகும் என்று கவிஞர் பாடியிருக்கின்றார். கலாச்சாரம் பண்பாடு என்கின்ற போர்வையில் 99 குழந்தைகள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தவற்றை, நீங்கள் கற்பித்தவற்றை ஒப்புக்கின்றவர்களாகவும், நீங்கள் ஆட்டவித்தால் ஆடுகின்ற பொம்மலாட்ட கதாபாத்திரங்களாகத்தானே நடுவர்களை நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பிறகு எப்படி நடுவர்களை எங்களிடத்தில் மன வலிமையை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? குழந்தைகளை உங்களை நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற வந்த அடிமைகளாக்கி, குழந்தைகளை பந்தய குதிரைகளாக்கி, மதிப்பெண்கள் பெறுகின்ற இயந்திரங்களாக்கி, வெற்றியை மட்டுமே நோக்கி பயணிக்க வேண்டியவை எல்லா பெற்றோர்களுமே தன்னுடைய குழந்தைகள் தங்களை விட உயர்வாக வர வேண்டும் என்றுதான் விரும்புவார்கள். ராஜ்பவன் சொல்றது கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கிறது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இறுதி என்று சொன்ன வள்ளுவருடைய வழியில் தான் பெற்றோர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை அடிமையாக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள் என்பதை நம்புவதற்கு எனக்கு கஷ்டமாக இருக்கின்றது. இந்திய தேசிய குற்றங்கள் பதிவு ஆணையத்தின் புள்ளி விவரத்தின்படி கடந்த 2008 125,000 தற்கொலைகள் நடைபெற்றுள்ளன. அதில் 38%, அதாவது 48,000 பேர் 30 வயதிற்குட்பட்ட இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள். அதில் பெண்கள் 22,000, அதில் திருமணமான பெண்கள் 10,850. பெற்றோர் சொல்லை கேட்டு நீங்கள் செய்து வைத்த திருமணங்களை தானே செய்து கொள்கின்றார்கள். பாருங்க, லிட்ரேச்சர் சபை எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. நடுவர்களே, இது குடும்ப பிரச்சனை காரணமாக தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 10,357. காதல் தோல்வியால் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 3,000. தேர்வில் தோல்வி அடைந்ததால் தற்கொலை செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை 2,100. இந்த விவரங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். தவறான காதல் செஞ்சதுனால தற்கொலை பண்ணவங்க எத்தனை பேர் விவரம் இருக்கா கேட்டு சொல்லுங்க. இந்த அனைத்து மரணங்களுக்கும் கலாச்சாரம் பண்பாடு அன்பு பாசம் என்று மாணவர்கள் மேல் பெற்றோர் திணித்த வாழ்க்கையை வாழ முடியாமல் மன வலிமை இல்லாமல் மாய்ந்து போனவர்களுக்கு நீதி கிடைக்கும் விதமாக பெற்றோர்கள் குற்றவாளிகளே என்று தீர்ப்பு கூறி ஆன்மா சாந்தியடை அருள் புரியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த புள்ளி விவரத்தை சொல்லி சொல்லி ஆன்மா சாந்தியடை உடம்பு போயிட்டேன். உங்க ஆன்மாவை நான் என்னைக்கு சாந்திப்படுத்துறது? எல்லா பெற்றோரும் ஒரு காலத்துல இளைஞர்களாய் மாணவர்களாய் இருந்தவர்கள் தானே. பிறகு ஏன் உங்களுக்கு எங்களின் மன விரக்தி மன உளைச்சல் புரிய மறுக்கிறது? உங்கள் பெற்றோர் குழந்தை வளர்ப்பதற்கான அளவுகோல் என்று எதை வைத்துக் கொண்டார்களோ அதே அளவுகோலையை இன்றைய தலைமுறை மாணவர்களிடமும் நீங்கள் பயன்படுத்துவதுதான் நடுவர்களை கோளாறு என்பதை சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். பிபிசி செய்திகள் சொல்கிறார்கள், கடந்த 40 வருடங்களில்
பெண்கள் பூப்பெய்த வயது மூன்று மடங்கு சாரி பெண்கள் பூப்பெய்த வயது இரண்டு வருடங்கள் முன்னதாகவே பூப்பெய்து விடுகிறார்கள் என்று தெரிவிக்கின்றார்கள் அவர்களே இதுவும் லிட்ரேச்சர் சரிதானா அதுபோல நண்பர்களே தேசிய இந்திய தேசிய நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தன்னுடைய அறிக்கையில் தெரிவிக்கின்றது குழந்தை பருவ உடல் பருமன் கடந்த 30 ஆண்டுகளில் மூன்று மடங்காக அதிகரித்து விட்டது நடுவர் அவர்களே குழந்தைகள் எல்லாம் இப்ப பாருங்க பிள்ளையார் மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க உடல் பருமன் என்ன பார்த்தார் சொல்றாரு உடல் உடல் ரீதியாகவே இவ்வளவு வளர்ச்சி பெற்ற மாணவர்களை மனதளவில் மட்டும் குழந்தைகளாகவே பாவிக்கின்ற பெற்றோர்கள் அறிவியல் பூர்வமான எத்தனை ஆதாரங்களை கொண்டு வந்தாலும் மனோதத்துவ மருத்துவர்கள் உங்களுக்கு எவ்வளவு விளக்கங்களை கொடுத்தாலும் நீங்கள் திருந்துவதாக இல்லை நீங்கள் குற்றவாளிகள் தான் நடுவர் அவர்களே நீங்கள் குற்றவாளிகள் தான் मनवरी இவ்வளவு தவறா பேசுறீங்கன்னு ஒப்புக்கொள்ள தான் வேண்டியிருக்கு. நடுவர்களே நீங்க பெற்றோரா இருக்கிறதுனால நீங்க இங்க நாங்க என்ன பேசணும் காதலே வாங்குறது இல்ல. இதுதான் பெற்றோர்கள் செய்யற தவறு. குழந்தைகள் என்ன நினைக்கிறோ என்ன சொல்ல வரோ நடுவர்களே நீங்க என்ன திட்டாலும் அப்படியே அமைதியா வாங்கிட்டு பாத்ரூம் குள்ள போய் நாங்க உங்களை எவ்வளவு திட்டுறோம் எவ்வளவு மனப்பிரச்சனை இருக்கோ திருமணம் ஆகிறதுக்கு முன்ன எல்லா வேகமும் இருந்தது அப்ப அடக்கி பார்த்தோம் இப்பெல்லாம் அடங்கியே போறோம் मूंवे பெற்றோர் உங்களை அறியாமல் செய்கின்ற தவறுகள் எங்கள் மாணவர்களின் மனதில் எதிர்வினையை உருவாக்கி விடுகிறது அவ்வாறு எதிர்வினையை உருவாக்குகின்ற முக்கியமான சில காரணங்களை இங்கு வரிசைப்படுத்த நான் கடமைப்பட்டுள்ளேன் நடுவர்களே ஒப்பிடுதல் அதாவது குழந்தையை கம்பேரிஷன் பண்றது பாசிட்டிவ் கம்பேரிஷன் பண்ணுங்க நடுவர்களே ஒப்பிடுங்கள் ஒரு போட்டிக்கு தயாராகின்றோம் அதோ அவளை பார் அவளை போல படி அவளை போல் வளர் என்று நீங்கள் ஒப்பிடும் போது அது எங்களுக்கு தன்னம்பிக்கையை உற்சாகத்தை ஏற்படுத்தும் நான் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதி 10-12 வருடங்கள் ஆகிவிட்டது இன்றும் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவு வந்தால் தாயின் பெற்றோர் உட்கார்ந்து அதுவர் அவளா பரிசு வாங்கிட்டு வாங்கிவிட்டார் என்று இன்றைக்கு சொல்லிவிட்டால் இந்த வருடம் பரிசு என்று பயப்படுவதில்லை நாளைக்கு 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு விடுவு தேர்வு தேர்வுகள் தேர்வு வருகிறது என்று சொல்லும் போது எங்களுக்கும் பயம் வந்து பாருங்கள் பேச்சே வர மாதிரி நீங்கள் அவ்வாறு ஒப்பிடும் போது அண்ணன் தம்பிகளுக்குள் ஒரு கருத்து வெற்றுமை ஏற்படுகிறது சம்பந்தமே இல்லாமல் கசின் பிரதர்ஸ் உடன் அதாவது சிப்ளிங்ஸ் ரைவல் ரைவல்ரி என்று சொல்லுவோம் சம்பந்தமே இல்லாமல் எங்கள் படிப்பு விஷயத்தில் எங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு அவர்கள் நல்லவர்களாகவே இருந்தாலும் எங்களுக்கு அவர் மேல் ஒரு வெறுப்புணர்ச்சி ஏற்படுகிறது அந்த பெயரில் இன்னொருவனை பார்த்தால் கூட எனக்கு வெறுப்பு தான் வருகிறது எனவே தயவு செய்து ஒரு போட்டி முடிந்ததுக்கு பிறகு ஒரு மாணவ உங்கள் குழந்தைகளை ஒப்பிட்டு அவர்களின் மன வலிமை இல்லாதவர்களாக வளர்த்துகிறார்கள் நடுவர்களே இரண்டாவதாக அதீத பாதுகாப்பு அல்லது சலுகை நீ குழந்தை மழையில நனையாத ஜுரம் வந்துடும் சைக்கிள் ஓட்டாத காலடி பற்றும் வெளியூர் கலை நிகழ்ச்சிக்கு போகாத அவனுக்கு பிரச்சனை வரும் என்று எங்களை அடக்கி அடக்கி எங்களுக்குள்ள சொந்த திறமைகள் என்ன என்பதையே தெரியாமல் எங்களை வளர்த்து விடுகின்றீர்கள் இவ்வாறு வளர்கின்ற குழந்தைகள் எப்படி நடுவர்களை மன வலிமையுடன் வளருவோம் நல்ல நல்ல கருத்து தான் எங்களிடம் உள்ள திறமைகளை எங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாத உணர்வுகளற்ற ஜனமாய் வளரும் போது எங்கிருந்து வரும் எங்களுக்கு இந்த மன வலிமை அடுத்ததாக அவமரியாதை நடுவர்களே இப்ப சமீபத்தில் 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு ஐடிஐ சேர்ந்த ஒரு பையன் மாணவன் என்னும் வீட்டருகே இருந்தான் அவன் அருமையாக படித்துக் கொண்டிருப்பவன் நல்ல பண்புள்ளவன் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு திருமணத்திற்கு அவனை அழைத்து செல்லும் போது அவளை சொந்த அக்காளிடம் அறிமுகப்படுத்துகிறார் அவனுடைய தந்தை பார்வம் தம்பி படிக்கிற லட்சணத்தை அவர் அரியர் வச்சுட்டான் அப்படின்னு தான் சொன்னார் வேற எதுவும் சொல்லல வீட்டுக்கு வந்த மாணவன் உடனடியாக தற்கொலை செய்து கொண்டான் நடுவர்களே இந்த மாதிரி பொது இடங்களில் தயவு செய்து அசிங்கப்படுத்தாதீர்கள் நடுவர்களே இது எங்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கி எங்களை மன வலிமை இல்லாதவர்களாகவே மாற்றிவிடுகிறார் மூன்று வார்த்தைகளை கேட்டவுடன் ஒருவன் தற்கொலை செய்து கொள்கின்றான் சொன்னால்
அவன் இந்த மனிதனாக பிறந்ததே வீண் என்று நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதற்கும் பொறுப்பு அவனை வளர்த்த நீங்கள் தான் கடவுளர்களே. அடுத்தபடியாக குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டையிடுதல் மற்றும் கட்டுப்பாடுகளை ஏற்றல். கடவுளர்களே, பொது இடங்களில் அட்டூழியம் செய்கின்ற முக்காவாசி குழந்தைகளின் குழந்தைகள் எப்படிப்பட்ட பெற்றோர்களை பிறந்தவர்களால் வீட்டில் அவர்களுக்கு முன் அடித்துக் கொள்கின்ற பெற்றோர்களுக்கு பிறந்த குழந்தைகள் தான் பொது இடங்களில் அட்டூழியங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு 5 வயசு பையன் அப்படி நடந்துகிட்டே வந்தான், தள்ளாடிக்கிட்டே வந்தான், காலெல்லாம் பின்னி பின்னி நடந்துகிட்டே வந்தான். என்னப்பா எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்டேன். உடனே அவன் சொன்னான், 9 மணிக்கு எங்கள் அப்பா அப்படிதான் வருவார், அதே மாதிரி நடந்துகிட்டேன். ஆக ராஜ்மோகன் சொல்லுவது ஒரு சில சந்தர்ப்பங்களில் உண்மையாகத்தான் இருக்கும் போல இருக்கிறது. நாங்கள் நல்ல நண்பர்கள் கிடைத்தால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்து இங்கு வந்து நிற்கிக் கொண்டிருக்கிறோம். அதே தளம் புரண்ட மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள்? மது பழக்கத்திற்கு அடிமையாக தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு குற்றவர்களுடன் வாழ்ந்து மன வலிமை இல்லாதவர்களாகவே வாழ்ந்து சாகுகின்றார்கள். நடுவர்களே, அடுத்தபடியாக முக்கியமான காரணம் சர்வாதிகாரமான பெற்றோர்கள். நடுவர்களே, பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல கூட அதிகப்படியான ஓட்டைகள் உள்ளது நடுவர்களே. ஆனால் இந்த சர்வாதிகார பெற்றோர்களிடத்தில் இந்த குழந்தைகள் எவ்வளவு பாடுபடுகிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? பள்ளி பேருந்துல தான் ஓட்டை இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், சட்டத்துல கூட ஓட்டை இருக்கு. குழந்தைகளின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்காத ஜனநாயகமே இல்லாத குடும்பத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் பெற்றோர்கள் என்னெல்லாம் சொல்கிறார்களோ அப்படியே வளர வேண்டியிருந்தது. இத்தகைய பெற்றோர்களுக்கு பிறக்க குழந்தைகள் ஒரு பக்கத்தில் எப்படி வளர்கின்றார்கள் என்றால் தனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து கொள்ளாதவர்களாகவே வளர்கின்றார்கள். அவர்கள் எப்படி உடனடியாக கொண்டு போய் ஐஐடி கேம்பஸ்ல விட்டோம்னா தன்னுடைய தானே பார்த்துக் கொள்வார்கள்? கொஞ்சம் சிரமம்தான். அப்படியே அவர்கள் வளர்ந்தாலும் அவர்களுக்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சி அவர்களை மன வலிமை இல்லாதவர்களாகவே மாற்றி அடைகிறது. சரி, இவர்கள் நடத்திய திருமணங்கள் தான் நல்லபடியாக இருக்கின்றதா? நான் சற்று முன்பு சொன்னேன், 30 வயதுக்குட்பட்ட பெண்களில் 10,850 தற்கொலை செய்து கொண்ட பெண்கள் திருமணமானவர்கள். பெற்றோர் பார்த்து வைத்த திருமணங்களை செய்து கொண்டார்கள். இந்த பெண்கள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார்கள்? அவர்கள் கற்ற கல்வி ஏன் அவர்களுக்கு கை கொடுக்கவில்லை? விவாகரத்தை செய்துவிட்டு வாழ்ந்து காட்ட வேண்டியதுதானே. மன வலிமை இல்லாதவர்களை மாற்றுவது பெற்றோர்களின் வரட்டு கௌரவம் தானே நடுவர்களே. கேட்டால் எங்களுக்கு தெரியாதா நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்களே தீர்மானித்து விடுகின்றீர்கள். கவிஞர் வைரமுத்து கூறியதை நினைவு கூற விரும்புகிறேன். தாயை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, தந்தையை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, உன் முகத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, உன் நிறத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உன்னிடத்தில் இல்லை, ஆனால் உன் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் உரிமை மட்டும்தான் உன்னிடத்தில் உள்ளது. ஆனால் அந்த உரிமையை கூட உங்களுக்கு தர வேண்டிய மரியாதை காரணமாக உங்கள் காதலியை நாங்கள் அடமணம் வைத்து விட்டுதானே நடந்தவர்களை நீங்கள் சொல்லும் பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டி கொண்டிருக்கின்றோம். இரையாக அவர்களது உணர்வு பூர்வமான மிரட்டலுக்கு பணிந்து துணையை தேர்ந்தெடுக்கும் உரிமையை பாசம் காமக்காமல் நாங்கள் அடமானம் வைத்து விட்டோம் என்று சொன்னேன். அதே எதிரணியில் சொல்வார்கள், காதல் திருமணம் ஹைகோர்ட்டுக்கு போய் பாருங்க, காதல் திருமணம் எல்லாம் விவாகரத்தில் முடியுது நடுவர்களே. விவாகரத்தை செய்வது என்றால் ஒருவன் காதல் திருமணம் செய்பவர்களுக்கு மன வலிமை உள்ளது என்பது பொருள். விவாகரத்தை செய்துவிட்டு என்னால் வாழ்ந்து காட்ட முடியும் என்று தன்னம்பிக்கையை தருகின்றது என்றால் அவர்கள் மன வலிமையுடன் உள்ளார்கள் என்றுதான் நடுவர்களே அர்த்தம். ஆக இந்த பெற்றோர்கள் நாங்கள் குற்றவாளி என்று பெரிய வார்த்தை சொல்லி உங்கள் மனதை நான் சங்கடப்படுத்த விரும்பவில்லை. நீங்கள் எங்கள் மனதை சங்கடப்படுத்துவது போல பெற்றோர்களே பொறுப்பு என்று நான் கூறி வாய்ப்புகள் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பதான் திருமணம் முடிஞ்சிருக்கு. One announcement to the students who are waiting here for a PPT. We have rescheduled it at ICSR auditorium. If any of you are here, please go for the PPT to ICSR auditorium. Thank you. ராஜ்மோகன் அவர்கள் ஒரு ஆணித்தரமான கருத்தை சொன்னார்கள். பொத்தி பொத்தி வைத்து
எங்களை மன வலிமை குறைந்தவர்களாக இந்த பெற்றோர்கள் வளர்த்து விட்டார்கள். அதனால் இந்த உலகத்திலே நாங்கள் மன வலிமையோடு எந்த செயலையும் செய்ய முடியவில்லை. பொது இடங்களிலே நாம் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளையும் கடுமையான முறையிலே சுட்டிக்காட்டி, நண்பர்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டி, உறவினர்கள் மத்தியிலே சுட்டிக்காட்டி, நாங்கள் இதற்கு கூட லாயக்கு இல்லை என்ற ஒரு மாயத்தை உருவாக்கி எங்கள் மன வலிமையை குறைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு நிலைகளிலே நாங்கள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடக்கின்றோம், அவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கின்றோம். ஆனால் ஒரு சில செயல்களில் கூட எங்களை அவர்கள் அங்கீகரிப்பது கிடையாது, சுதந்திரம் கொடுப்பது கிடையாது. அதனால் எங்களுடைய மன வலிமை வெகுவாக பாதிக்கப்படுகின்றது. பல மாணவர்களும் இளைஞர்களும் தவறான முடிவுக்கு சென்று விடுகின்றார்கள். இதற்கெல்லாம் முழு காரணம் வேறு யாரும் அல்ல, பெற்றோர்கள் தான் என்ற கடுமையான குற்றச்சாட்டை இங்கே பெற்றோர்கள் மீது, இங்கு பெரும்பாலான பெற்றோர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கொஞ்ச நாளில் அவரும் பெற்றோராகத்தான் ஆக போறார், அதில் சந்தேகமே இல்லை. ஆக ஒரு கடுமையான குற்றச்சாட்டை இங்கே வைத்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன இந்த பக்கம் பார்த்தேன், நார்மலாக நாராயணன் இங்கே தான் உட்காந்துருப்பார். ராஜ்மோகனுடைய குற்றச்சாட்டை பார்த்து இந்த பக்கம் போயிட்டாரான்னு கூட நினைச்சேன். இல்லை, நான் போக மாட்டேன், எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லி அங்கே எதிர்ப்பு உட்கார்ந்துட்டு இருக்கார். ஆக ராஜ்மோகனுடைய குற்றங்களை, அவர் கூறிய குற்றச்சாட்டுகளை ஒரு பெற்றோர்களின் சார்பாக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் என்ற முறையில் அவர் மறுக்கப் போகின்றார். எப்படி மறுக்கிறார்ன்னு பார்ப்போம். வாங்க நாராயணன் அவர்களே, பெற்றோர்களின் பிரதிநிதியாக இருந்து நாம் பெற்ற செல்வம், நலமான செல்வம், நம் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற குற்றங்களை பதில் சொல்லுமாறு அன்போடு வைக்கின்றேன். நடுவர் அவர்களே, உலகத்தில் இருக்கிற எல்லா பெற்றோரும் நாம் பெற்ற பிள்ளைகிட்ட தோத்து போறதா ரொம்ப சந்தோஷமா இருப்போம். வழக்காடு மன்றத்தை தொடுத்திருக்கிறோம், ராஜீவனாக இருந்தாலும் சரி, நடுவராக இருந்தாலும் சரி, ஏனைய அவையவாக இருந்தாலும் சரி, எளிமையின் இலக்கணமாக திகழும் எங்களின் நிதி இயக்குனர் அவர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாத வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக கடுமையான குற்றச்சாட்டை, அதாவது இந்திய கலாச்சாரம் என்ற ஆலமரத்தின் ஆணி வேலையை அசைத்து பார்க்கின்ற அளவிற்கு மிக கடுமையான குற்றச்சாட்டை, ஆதாரமற்ற குற்றச்சாட்டை இந்த வழக்காடு மன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார். பொய்யா இந்த லிட்ரேச்சர் சர்வே எல்லாம் இந்தியா கொத்து வராதுங்க. லிட்ரேச்சர் சர்வே யாராவது ஃபாரின் கண்ட்ரீஸ்ல ஏதாவது எடுத்திருப்பாங்க, அதை போட்டிருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கை நெறிமுறை என்பது வேறு, நம்முடைய வாழ்க்கை தளம் என்பது வேறு, தந்தை பாசம், தாய் பாசம் இதெல்லாம் வேற. அதெல்லாம் வந்து பொதுவுக்கு சரியாக இருக்கலாம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ல என்ன வரலாம், நடைமுறை ஒன்று இருக்கிறது அல்லவா. இந்திய கலாச்சாரம் என்பது சமூக கோட்பாடுகளுக்கு உட்பட்டது. அவர் ஒன்னே ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, பெண் குழந்தை எல்லாம் பெத்த சில அப்பாக்கள் வந்து அம்மாவை அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு. ஒன்ன புரிஞ்சுக்கணும், விதிவிலக்காக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற சம்பவத்தை வைத்து அதுதான் விதின்னு மாத்திர முயற்சி பண்றாரு ராஜமோகன். அடுத்து பெற்றோர்கள் எல்லோருமே தன்னுடைய கனவை பிள்ளைங்க மேல திணிக்கிறாங்க. அது என்ன தவறு இருக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட துன்பங்கள், நான் அனுபவித்த துயரங்கள் எதுவுமே என் பிள்ளை படக்கூடாது, நான் சந்தித்த தோல்விகள் இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்துட்டு என் பையனுக்கு அப்பா அப்படி செய்யு இப்படி செய்யுன்னு சொல்றது என்ன தவறு இருக்க முடியும்? ஊர்ல நீங்க இப்படி பாருங்க, வயக்காட்டில் காடு மேடு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க விவசாயிங்க. எந்த பெற்றோரை போய் பார்த்தாலும் சரி, அவள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நான் தான் கால்வை இருக்கும் அறவை இருக்கும், இந்த காட்டிலையும் மேட்டில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் பிள்ளையாவது நாலு எடுத்து படித்து வளர்ந்து மூணு பேரை வயிறார சாப்பிட்டு அவங்க சொல்ற வார்த்தை எடுத்துக்கமா வெள்ளந்தியா இருக்கும், கோட்டு சூட்டு போட்டு ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யணும்னு தான் அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க.
இது இந்தியாவில் இருக்கும் ஒவ்வொரு தாயிதோப்பனுக்கும் இருக்கும் இயற்கையான எண்ணம். இது நீங்க ஐரோப்பியர்கள் பார்க்க முடியாது, வெஸ்டர்ன் கல்ச்சர் அமெரிக்காவில் பார்க்க முடியாது, வேற எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. இந்தியாவை தவிர வேற எந்த நாட்டிலுமே இதனை பார்க்க முடியாது. ஏன் இவர் எத்தனையோ குற்றத்தை ஒன் பை ஒன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்ல தயாராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒப்பிடுதல், பக்கத்து வீட்டு குழந்தைய பார்த்து அவன் ஒரு மார்க் அதிகமா வாங்கிட்டா எங்க அப்பா என் வீட்டுல அன்னைக்கு ரணாகடம் அப்படிங்கிறாரு. பக்கத்து வீட்டு பையன் ஏ கிரேடு வாங்கினா நீ எஸ் கிரேடு வாங்கணும், அவன் எஸ் கிரேடு வாங்கினா நீ எஸ் பிளஸ் கிரேடு வாங்கணும்னு பெற்றோர்கள் சொல்வது தவறு அப்படின்னு ராஜ்மோகன் சொல்றாரு. ஆனா ஒரு பெற்றோர் வந்து அதை எதிர்பார்க்கிறார்கள் என்று நாராயணன் சொல்றாரு. அதுக்கு காரணம் என்ன? மேற்கத்திய கல்வி முறை என்பது சர்வேயரோடைய கல்வி முறை, நம்முடைய கல்வி முறை அப்படி இல்லை. நான் சொல்றேன் ஒப்பிடுதல் என்பது எங்கு இல்லை. உதாரணத்துக்கு ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ராஜ்மோகன் பேசினாரு, அவருக்கு இந்த ஆராய்ச்சி மாணவராக ஐஐடி சேர்ந்திருக்காரு. இதே ராஜ்மோகனுக்கு ஐஏஎஸ்சி பெங்களூர்ல இடம் கிடைச்சிருந்தா அவர் ஐஐடி சூஸ் பண்ணி போறா ஐஏஎஸ்சி பெங்களூர் போயிருப்பாரா? ஐஐடி சென்னை தான் தேர்ந்தெடுத்திருப்பாரு. அடுத்த அதை விட்டுருங்க, நாம நம்ம ஆபீஸ்ல ஒரு இன்டர்வியூ நடத்துறோம். இன்டர்வியூ நடக்கும்போது ஒரு 30 பேரை கூப்பிடுறோம், அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறோம், அதுல சிறப்பானவர்களை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். எல்லாத்துக்கும் மேல பாருங்க, நீங்க தமிழ்நாட்டு எஜுகேஷன் சிஸ்டத்தை எடுத்துங்க. என் பையன் 95% மார்க் வாங்கிட்டான், என் பையன் 98% மார்க் வாங்கிட்டான், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீ கணிதத்தில் ஒரு மார்க் குறைந்தால் ஓவரால் கட் ஆஃப் ஆக 0.5 போயிடும். நீ பௌதீகத்தில் ஒரு மார்க் குறைந்தால் ஓவரால் கட் ஆஃப் ஆக 0.25 போயிடும். மொத்தத்தில் நீ ஓவரால் கட் ஆஃப் ஆக ஒரு மார்க் போயிட்டா ஒன்னை விட முன்னாடி 300 பேர் இருக்கிறான். அப்ப அந்த தந்தை என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அவன் சொல்றாரு, அப்பா ராஜா ஒரு மார்க் மேத்ஸ்ல போயிடுச்சுன்னா அவன் 0.5 கட் ஆஃப் போயிடும்பா. 0.25 மார்க் போயிடுச்சுன்னா திரும்ப நீ ஒரு மார்க் கட்டாக அவனுக்கு முன்னாடி 300 பேர் இருக்கான். ஏன்னா பந்தை குதிரை வேகம் நடந்துட்டு இருக்குது. 90% மார்க் எடுப்பான் என் பையன், அவனுக்கு நினைச்ச காலத்துல நினைச்ச குரூப் கிடைக்கணும்னு என்னால இருந்ததுன்னா எந்த தரப்பும் இதை அவரை ஃபோர்ஸ் பண்ண போறாரு? நம்முடைய கல்வி முறை அப்படி இருக்கும் பொழுது சிஸ்டத்துல வாழ்றோம். நம்ம எல்லாருமே ஒரு நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எந்த தகப்பனுமே தப்பில் தோத்து போகணும்னு அவன் ஆசைப்படுவான். வெற்றி பெறுவதுதானே ஒவ்வொரு தான் அவங்க சொல்றாங்க ஒப்பிடுதல் என்பது. ஒப்பிடுதல் எங்க இல்ல, நம்ம அதுக்கு தானே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம், புள்ளியியல் துறை வச்சிருக்கோம். அதோட வேலை என்ன? போன வருஷம் இவ்வளவு வளர்ச்சி வந்தது, இந்த வருஷம் இவ்வளவு வந்துட்டு. ஒப்பிடுதல் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது. ஏன் ராஜ்மோகனுக்கு நாளை பேசும்போது வரட்டும், ரெண்டு கம்பெனி ஆஃபர் கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனி என்ன கொடுக்குன்னு பாப்பாரு, இன்னொரு கம்பெனி என்ன கொடுக்குன்னு பாப்பாரு, ரெண்டுக்கு ஒப்பிட்டு தானே பணியை தேர்ந்தெடுப்பார். நாளைக்கு அவர் பெற்றோரே வந்து ஒரு பெண்ணை பார்க்க கூட்டு போன்னு சொன்னாரு, நாலு பெண்ணை பார்க்க போயிட்டா என்ன சொல்றாரு? அப்பா இந்த பொண்ணு அந்த பெண்ணோட சிவப்பா இருப்பா, இந்த பொண்ணு அந்த பெண்ணோட கைதா சொல்லுவாரா இல்லையா? ஒப்பிடுதல் உங்களுக்கு வரும்போது மட்டும் கம்பாரிசன் கூடாது, ஆனா நீங்க எல்லாத்தையும் நீ கம்பாரிசன் பண்ணுவீங்க. இந்த இளைஞர்களின் இதுவே இதுதான், வேற ஒண்ணு இல்லை. அவங்கள பாதிக்கிறது எதுவா இருந்தாலும் உலகத்தில் அது தவறு. அப்புறம் சொன்னார் அலட்சியம் சொல்றாரு, குழந்தைகள் மேல அலட்சியம்ன்றது இது மிக கடுமையான குற்றச்சாட்டு. இந்தியாவில் இருக்கிற பேரண்ட்ஸ் ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் கணக்கும் பார்க்கறதில்ல, வழக்கும் பார்க்கறதில்ல, கடன் வாங்குறத பத்தி யோசிக்கிறது. ஒன்று குழந்தையோட படிப்பு சம்மந்தப்பட்டது, ரெண்டாவது குழந்தையின் உடல் நலம். காலையில் வீட்டுக்கு போகும்போது ஆஃபீஸுக்கு வரும்போது வீட்டில் இருக்க மனைவி கேட்பா, ஏங்க இன்னைக்கு அந்த சீட்டு கட்டணும், சரி. பால்காரன் வந்துடும், அவனுக்கு பணம் கொடுக்கணும், சரி. அவர் பதிலே சொல்ல மாட்டார், அவர் வாட்டு ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டே இருப்பார். ஆஃபீஸில் அவருக்கு 1800 பிரச்சனைக்கும் வேலை செய்துட்டு இருப்பார். மத்தியானம் 3 மணிக்கு வீட்டிலேருந்து ஃபோன் வரும், என்னங்க பையனுக்கு ஜுரமா, அவன் மிஸ்ஸு ஃபோன் பண்ணாங்க, நான் ஸ்கூல்லேருந்து பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த ஃபோன் வந்த அடுத்த நிமிஷம் ஆஃபீஸில் எந்த வேலை இருந்தாலும் சரி அப்படியே கட்டி தூக்கி போட்டுட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு, அவனுக்கு சாதாரண ஜுரமாக தான் இருக்கும், அவனை தூக்கிட்டு போய் டாக்டர்கிட்ட உடனே கொண்டு போவார். நம்ம பர்மிஷன் போட்டு போற ரகசியத்தை வெளியே சொல்றாரு. அங்க போன உடனே அந்த டாக்டர் வந்து ஒரு 5 முழத்துல எடுப்பாரு, குளத்துல எல்லாத்தையும் எல்லா மெடிசனையும் எழுதி கொடுத்து அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் எல்லா டெஸ்டும் கொடுப்பாரு. கையில பைசா இருக்காரு, அப்பந்தான் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் போய் கடன் வாங்கி அது 2000 இல்லை 3000 ஆனாலும் கூட செலவு பண்ணி எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு இந்த டாக்டர் சொல்றாரு, பாத்தீங்களா ஒண்ணு இல்லைங்க பையனுக்கு ஒரு சாதாரண ஜுரம். அப்பந்தான் அவருக்கு மனசுல ஒரு திருப்தி வரும். அடுத்தால கல்வி, இன்னைக்கு எல்கேஜி படிக்க போனா குறைந்தபட்சம் 50,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்கணும்.
எந்த அப்பா தத்தி கவலைப்படுறாங்களா? அரசு ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறாங்களா? கார்பரேட் ஸ்கூலுக்கு போறோமா? கடனோடனா வாங்கினாலும் பிள்ளை ஒழுங்கா படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப எப்படி நீங்க குழந்தைகள் மேல பெற்றோர்கள் அலட்சியமா இருக்கான்னு எந்த காரணத்தை சொல்றீங்க? புரியல. ராஜ்மோகன் வந்து புள்ளி வாங்கலாம் வந்து நெட்ல போய் எடுத்து பேசுறாங்க, யதார்த்தத்துக்கு வரணும். அப்புறம் சொல்றாரு அதிதீய பாதுகாப்பு அதிதீய செல்லம். பாதுகாப்புக்கு வேற எங்கேயும் போகணும். அந்த கேம்பஸ்ல பாருங்க மங்கிஸ் குரங்கு நிறைய இருக்கும். சில சீசன்ல குரங்கு அந்த வயிற்றுல அந்த குட்டியை வச்சுட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தொலைவில் இருந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு குட்டி பக்கத்துல இருந்து ஒரு அடி ரெண்டு அடிக்கு விளையாடுற வரைக்கும் அந்த தாய் குரங்கு அதை அளவு பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரம் தன்னுடைய கை கட்டும் தூரத்தை தாண்டி அந்த குட்டி செல்லுமே ஆனால் உடனடியாக பிடிச்சி வைத்திய வசதி தான். ஆனால் ஐந்தறிவு உள்ள ஒரு மிருகத்துக்கு இருக்கிற அறிவு கூட உங்களை பெற்ற எங்களுக்கு இருக்காதா? உங்களை எதுவரை அலோவ் பண்ணணும், எந்த இடத்துல எங்களை போகணும்னு எங்களுக்கு தெரியாதா? 40 ஆண்டு காலம் வாழ்க்கை அறிவித்த நாங்கள் எது பாதுகாப்பானது எது பாதுகாப்புன்றது எங்களுக்கு கணிக்க தெரியாதா? இதைத்தான் ஒரு அடக்கி ஆள்றாங்கன்னு சொல்றாரு. நடுவர்களே சர்வாதிகாரம் என்ன அறி சொன்னார், அழகா சொன்னார். பெற்றோர்கள் சர்வாதிகாரமா, அதுக்கு வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடக்குது, இன்னைக்கு நிறைய மாணவர்கள் பாடினாங்க, ராஜ்மோகன் பேசினாங்க, இதோ வீடியோ எடுக்குது. எல்லாம் முடிச்ச உடனே அவர் ஊருக்கு போவார், அடுத்த நாள் தீபாவளி ஊருக்கு போவார். கொண்டு போய் ராஜ்மோகனும் உங்க பாடல் பாடிய ராமச்சந்திரன் ரம்யா கார்த்திக் இவங்க எல்லாம் சொன்னதா இவங்கெல்லாம் போய் அங்க போய் அப்பா அம்மாட்ட போட்டு காமிச்சான்னு வச்சுங்களேன், அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நல்ல அழகா பாடியிருக்கம்மா, நல்ல அழகா பேசியிருக்கப்பா, ராஜ்மோகனை பார்த்து கூட அருமையா பேசியிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதே ராஜ்மோகன் அடுத்தால ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? அப்பா நான் என்னைய டைரக்ட்லாம் பாராட்டினாருப்பா, என்னை அங்க இருக்க ஸ்டூடெண்ட் எல்லாம் பாராட்டினாங்கப்பா, என்னைய வந்து நடுவர்கள்லாம் பாராட்டினாங்கப்பா, அதனால நான் இனிமே என்னுடைய ஆராய்ச்சியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு சினிமாவுக்கு பாட்டு போட போறேன் ப்ராக்டிஸ் சொன்னாருன்னா அந்த அப்பா என்ன பண்ணுவாரு? அப்பம் தான் அப்பாவோட சர்வாதிகார குணாங்க வரும். ஏன் சர்வாதிகாரம் பண்றாரு? உங்களை வழி நடத்துறதுக்காக அந்த ஆயுத கையில் இருக்கிறாரு. தப்பா எடுத்து விடாது. எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகல, பேரண்ட்ஸ் வந்து எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் ஆகல. நீங்க அடுத்தால சொல்றாரு காதல் திருமணமா, அவர் காதல் திருமணம்னா பண்ணிப்பாரா? நண்பர்களே பண்ணிட்டாரு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையா இல்ல, அவர் வேகமா போகும்போது ஒருவேளை பூஸ்ட் தான் அவருடைய எனர்ஜியோட சீக்ரெட்டோ நான் நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது அவருடைய துணைவியார் இங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு அவரே சொன்னார். நடத்துங்க, நடத்துங்க. நண்பர்களே நமக்கெல்லாம் தெரியும் பகவத்கீதை யார் ஏத்துனா குரானே எல்லாமே தெரியும். ஆனா எவன் சொல்லிட்டு போனாலும் தெரியும் காதல் போயின் சாதல். அறியாத வயசுல காதல் நினைச்சு அவரு கூட மரபணு பத்திலாம் நல்லாவே பேசினார். நான் அந்த இடத்துல போகவே இல்லை. இன்ஃபெக்சுவேஷனை காதல் நினைச்சுட்டு நீங்கள் செய்கின்ற சன நேரத்தில் நீங்கள் எடுக்கும் தவறான முடிவு, தற்கொலை என்று நீங்கள் எடுக்கும் ஒரு தவறான முடிவு. நீங்கள் அந்த முடிவை தேடி நீங்கள் போயிடுறீங்க. ஆனால் உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் அளிக்கும் தண்டனை ஆயுள் தண்டனை. தயவுசெய்து நீங்கள் ஆயுள் தண்டனை, ஆயுள் முழுக்க நடைபெணம், மரண தண்டனை கூட 5 நிமிடம் மட்டுமே. ஆனால் ஆயுள் முழுக்க அவங்க நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த சொந்தக்காரங்க வீட்டுக்கும் நல்ல விஷயத்துக்கு போக முடியாது, எந்த நண்பர்கள் வீட்டுக்கும் நல்ல வீட்டுக்கு போக முடியாது. போக முடியாது இல்ல, போறாங்கன்னு வச்சுங்க. குறைந்தபட்சம் அந்த வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கணும் வச்சுங்க, அந்த தாய் மனது அழுது கொண்டே இருக்கும். என் பையனும் அந்த வயசுல இருந்தா நேரம் கல்யாணம் ஆயிருக்குவேன். அந்த அம்மா மறக்க நினைச்சா கூட வயசான ஒருத்தர் வந்து எடி உன் பிள்ளையும் அந்த வயசுல இப்படி இருந்திருந்தான்னா நேரம் கல்யாணம் ஆகாடுன்னு சொல்லிட்டு அந்த தாயின் ரணத்தை கீறி 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 வீட்டில் சாப்பாடு ஆக்க மாட்டாங்க. எத்தனை பேர் சாப்பாடு ஆக்குறாங்க? அவங்க வாழவும் முடியாமல் சாக முடியாமல் நீங்கள் ஒரு செகண்டில் சொல்லிட்டீங்க சாகிறது தற்கொலை முடியுமோ நாங்கள் தான் பொறுப்புன்ட்டு. இத்தனை வயசு உங்களை வளர்த்து எடுத்து எல்லாம் வைக்கிறதுக்கு நீங்கள் அந்த முடிவு எடுத்துருக்கா நாங்கள் இருக்கிறோம். தயவு செய்து சிந்து. இது ஒரு அருமையான தலைப்பு. இங்கே வந்திருக்க இத்தனை பேரில் ஏதாவது ஒரு 2 ஸ்டூடெண்ட்டு தன்னுடைய பெற்றோர்களுக்கு தவறான எண்ணத்தை மாற்ற கூட வேண்டாம், கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா அந்த நிகழ்ச்சி வெற்றி. அதுதான் நாங்கள் கூட தலைப்பை எடுக்கும்போது கேட்டோம், என்ன தலைப்புக்கான அவர் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது இன்றைக்கு நம்ம கேம்பஸ் இருக்கிற இந்த இஷ்யூ எடுத்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், நம்ம ஏன் அதை செய்யக்கூடாது, செய்யலாம் அப்படிங்கும்போது ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நம்ம சொன்னாங்க. அப்புறம் அவர் சொல்கிறாரு சண்டை எடுத்துலாம். சண்டை யாரால வருது? கல்யாணமான புதுசில் சண்டை வந்ததுன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மாமியார் சண்டை, மருமகள் சண்டை, மச்சினர் வந்தாலும் அந்த சண்டை இந்த சொல்லலாம்.
அந்த தண்டல உங்களுக்கு தெரியவே போறது இல்ல அம்மா அப்பா தண்ட போறானோ தெரியும் உங்களுக்கு அது தெரியவே தெரியாது உங்களுக்கு அந்த நேரத்துல சாப்பாடு கொஞ்சம் விளையாட்டு ஜாமான் அப்ப சண்டையிடாம உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு விவரம் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு விவரம் தெரிந்த பிறகு தான் அம்மா அப்பாவும் சண்டையிடுறான்னு சொல்றீங்க உதாரணத்து ஒண்ணே ஒன்று சொல்லுங்கங்க வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா எல்லா தகப்பனுக்கும் அது மேல ஒரு தனிப்பட்ட பாசம் இருக்கும் என்ன சொல்லுவாங்க அந்த பெண் குழந்தை கையில் எடுத்துட்டு எங்க அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்காங்க எங்க அம்மாவே எனக்கு மகளா வந்து பிறந்திருக்கான்னு சொல்லிவிட்டு தன் தாயின் பெயரை வைப்பார் அந்த குழந்தைக்கு அந்த குழந்தைய கூப்பிடும் போது அம்மா பேர் ஜெயந்தின்னா ஜெயந்திமான்னு கூடுவார் காயத்ரினா காயத்ரிமா ஜனனினா ஜனாமா இப்படிதான் கூடுவாங்க ஏன்னா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா இந்த குழந்தை கூட தாங்க அம்மாவை தான் பார்ப்பார் பாசத்தை அது இயற்கையான ஒரு அது வந்து அதுக்கெல்லாம் போயிட்டு நம்ம வந்து மறக்கணும் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது பெண் குழந்தை என்றாலே தகப்பன் மீது ஒரு தனிப்பாசம் இருக்கத்தான் செய்யும் கல்லூரி படிக்கிற மகள் வந்து கேட்பா அப்பாட்ட அப்பா அப்பா இந்த வருஷம் தீபாவளிக்கு எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வேணும்ப்பா அதுக்கு என்னம்மா எடுத்துடலாம் உனக்கு இல்லாத ட்ரெஸ் ராஜா எடுத்து தரேன் ஒன்றும் இல்லைப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தி காலையை கட்டிட்டு வந்தா பாரு அந்த புடவை பட்டு புடவை அவ்வளோ அழகாக இருந்துப்பா அந்த புடவை எனக்கு கொடுத்தா என் கலருக்கு அதுக்கு ரொம்ப எடுப்பாக இருக்கும்ப்பா சரிம்மா அது என்ன வரம்மா ரொம்ப இல்லைப்பா ஒரு 7000 ரூபா தானப்பா சரிம்மா அவருக்கு பட்ஜெட் உதைக்கும் ஆனாலும் அருமை மகள் கேட்கிறாளே என்ற ஆதங்கத்தில் சரிம்மா புடவை தானம்மா தீபாவளிக்கு 2 மாசம் இருக்குது எனக்கு ஆஃபீஸில் போனஸ் வரும் எப்படியாவது உனக்கு அந்த புடவை நான் வாங்கித்தரேன் அப்படின்பாரு இந்த விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வீட்டில் இருக்க பையனுக்கு தெரிஞ்சிடும் ஏற்கனவே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா 7000 ரூபாய் புடவை எடுத்து கொடுக்குறீங்களேன்னு சொல்லுவாங்க சந்தைக்கு வருவாங்க காரணம் அந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு பட்ஜெட் போடுறோம்லே 7000 ரூபா இருந்தால் ஒரு மாசம் பட்ஜெட் அவங்க போட்டுருவாங்க அவங்களுக்கும் ஒன்று வாங்கி கொடுத்தா எதுக்கு பிரச்சனை வருது ஆனால் தகப்பன் என்ன சொல்ல தெரியுமா நீ ஏமா அழுகிற உங்க அம்மா அப்படிதாம்மா அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாரு நான் உனக்கு அதை வாங்கி தரேம்மா நீ கவலைப்படாத அப்படின்ட்டு போயிடுவாரு இந்த சம்பவம் குறைந்த காலத்திலேயே பையனுக்கு தெரிஞ்சிடும் பையனுக்கு 7000 ரூபாய் ட்ரெஸ் எடுக்க முடியுமா முடியவே முடியாது என்னன்னாலும் தெரியும் பேண்ட் ஷர்ட்டை தான் பெண் குழந்தைகளுக்கு மட்டுமே எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணி அழகு பார்க்கலாம் பையனுக்கு அதிகபட்சம் ஒரு பேண்ட் சட்டையும் தான் அதை விவரமா புரிஞ்சுப்போம் போயிட்டு அவன் எங்க போய் அடிப்பான் தெரியுமா எப்பவுமே வந்து இந்த உள்துறைக்கு வந்து பவர் ரொம்ப அதிகம் வீட்டில் வேற எல்லாரும் உள்துறைங்கிறது நான் மனைவி தான் சொல்றேன் நேராக போவோம் அம்மா கிட்ட அம்மாட்ட என்ன சொல்லுவான் ஏமா ஏமா சொல்லுடா ராஜா ஏமா அக்காவை மட்டும்தான் நீ பெத்தையா என்னைய மட்டும் ரோட்ல தவிட்டுக்கம்மா வாங்கிட்டு வந்த அப்படின்மா முதல்ல ஒரு விட்டு அந்த அம்மாவுக்கு முதல்ல புரியாது அந்த பையனுக்கு தெரியும் எந்த விஷயத்த யாற்ற போட்டால் அது நடக்கும்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி விஷயம் நல்லா தெரியும் உடனே அவன் வந்து என்னப்பா அவனுக்கு வேணும் இல்லை அப்பா அக்காவுக்கு மட்டும் 7000 ரூபாய்க்கு பட்டுப்பட்டு எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு எனக்கு என்ன வரும் அதுக்கு என்னப்பா உனக்கு ஒரு நல்ல பேண்ட் அதெல்லாம் கிடையாது அவளுக்கு 7000 ரூபா கொடுத்தா எனக்கும் கண்டிப்பாக 7000 ரூபா கொடுக்கணும் அப்போ வீட்டில் சண்டை வராமல் என்ன பண்ணும் கொடுக்குறது சண்டை வரல அது காரணம் யாரு தந்தை மதத்தில் என்ன கணக்கு போட்டிருப்பாரு பொம்பளை பிள்ளை இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் ஒரு 5-6 பட்டுப்படை கொடுக்கணும் அதில் ஒரு பட்டுப்படை இருக்கட்டுமேங்கிற எண்ணத்தில் அவர் சொல்லியிருப்பார் அவர் சண்டைக்கு முதல் காரணமே கம்பாரிசன் சொல்ற நீங்களும் உங்க தங்கச்சியோட கம்பாரிசன் பண்ணலையா உங்க அண்ணாவோட கம்பேர் பண்ணலையா உங்க அக்காவோட கம்பேர் பண்ணலையா சரி அடுத்தபடியே சொன்னாங்க பாரபட்சம் எல்லாருக்குமே பெற்ற குழந்தைகள் எல்லாமே ஒண்ணு தாங்க இதுல எங்க பாரபட்சம் இருக்குது ஒரு குழந்தைக்கு ஒரு சுகவீனமான உடல்நிலை இருக்குமே ஆனால் அவங்க அந்த குழந்தை மேல ஒரு அதிதீய கவனம் செலுத்துவார்கள் வெளியே போனா அவங்க கொஞ்சம் பக்கத்திலே வச்சுப்பாங்க ஒரு ஸ்வெட்டர் கட்டர் போட்டு வெளியே போட்டு போவாங்க அவனுக்கு இந்த உடம்பு முடியாத சாகாரத்தை கொடுக்க மாட்டாங்க அவன் கொஞ்சம் அழுத்தா கூட ஐயோ பிள்ளை அழுத்தாச்சுன்னா ஏங்கி போயிடுவாங்க களி பிடிச்சிட்டு அவனை வச்சுருப்பாங்க சிலருக்கு என்ன சாப்பாடு ஒன்று கொடுப்பாங்க இதில் எப்படி பாரபட்சமாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல எல்லா குழந்தையும் நான் முதல்ல பாராபட்சம் என்பது வார்த்தை இல்லை பாரபட்சமும் கிடையாது பாராபட்சமும் கிடையாது வாஸ்தமாக பேச்சு அது அடுத்தபடி அவர் சொன்னார் பாருங்க அதுதான் முக்கியமான ஒன்று அவர் என்ன சொல்கிறாரு பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணங்கள்லாம் இன்னைக்கு என்ன பண்ணுதான் டைவர்ஸ் அப்படி நிற்குதான் ஆனால் அவங்களே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா டைவர்ஸ் பண்ணினா கூட சரியா வளர்றாங்க உங்க அனுபவத்தை சொல்லுங்க ஏன் அனுபவம் இல்லைங்க பெற்றோர்கள் நடத்தி வைக்கிற திருமணத்துல உங்களுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் வந்ததுன்னா அந்த பக்கம் 4 பெரியவங்க வருவாங்க இந்த பக்கம் 4 பெரியவங்க வருவாங்க உட்கார்ந்து பேசுவாங்க அந்த பெண்ணை கட்டிக்கிறவங்க 4 பேர் கட்டிப்பாங்க ஏன் இப்படி பண்ணுறேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா குடும்பம்னா அப்படிதான் இருக்குமா வீட்டுக்காரனா அப்படிதான் இருப்பாரு ஒத்துக்கொள்ளுமா பார்க்க உங்க உறவே வேண்டாம்னு தானே போறோம் உங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க என்னப்பா இது அவ்வளவு ஒன்னே நம்பி வந்து பொண்ணு இல்லையா அப்படி பண்ணலாமா ராஜா இப்படி ஒரு சமாதானத்திற்கான வழிகள் அத்தனையும் பெற்றோர் பார்த்துக்கிற திருமணத்தில் இருக்கணும் ஆனா உங்களுக்கு
நாள் செவத்துக்குள்ள அங்க நடக்கிற சண்டைகளை பாத்தீங்கன்னா காதல் திருமணம் எப்ப நீங்க காதல் பண்ணணும் உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கான கல்வியை எல்லாம் தேர்ந்தெடுத்து 25 வயசு 27 வயசுக்கு அப்புறம் காதல் பண்ணிட்டு உங்க பெற்றோர் போய் நில்லுங்க அப்பா படித்து முடிச்சிட்டேன் நல்ல ஜாப்ல இருக்கேன் எனக்கு ஒரு 2-bedroom ஃபிளாட் வச்சிருக்கேன் கார் வச்சிருக்கேன் இப்ப அப்பனா லவ் பண்றேன் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடு எந்த பெற்றோராவது அந்த காதலை எதிர்பார்களா தயவு செய்து சிந்தித்து பாருங்க எந்த பெற்றோரும் அந்த காதலை எதிர்பார்க்கலாம் எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன் இந்தியாவில் இருக்கும் பெற்றோர்கள் மட்டுமே அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்கிறார்கள் அர்ப்பணிப்பு உணர்வு சாக்ரிஃபைஸ் தன்னுடைய வாழ்க்கையை அதாவது மெழுகுத்தி எழுதினு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு உதாரணமே பெற்றோர்கள் தான் சென்னையில போங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்கேயாவது 5 வயசு பெண் குழந்தைகள் கும்பல் அதிகமா இருந்தா அது ஒண்ணு பரதநாட்டிய ஸ்கூலா இருக்கும் இல்ல பாட்டு கிளாஸா இருக்கும் கூட அந்த பெண் குழந்தையோட அம்மா இருப்பாங்க 10 வயசு ஆம்பளை பையன் இருக்கான்னா அப்பா பின்னாடி 2-wheeler தூக்கி வச்சுட்டு கிரிக்கெட் பேட்டு 6 டென்னிஸ் ஏதாவது ஒரு கோச்சிங் கேம்ப் கூட்டி போயிட்டு இந்த 5 வயசுல தொடங்குறது 17 வயசு வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா போங்க அந்த 17 வயசு வரைக்கும் பையனுக்கு அப்பா தான் ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்பான் ஏன்னா அப்பா என்ன கேட்டு வாங்கி கொடுக்குறா இல்லையா ஒரே ஒரு வருஷம் தான் காலேஜ் போவான் ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் போனா போதும் அப்பாவுடைய நிலைமை என்ன ஆகும் அப்பாவே கிடையாது உலகமே அவன் கையில அவன் சொல்லுவான் இது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு வீடு ஒருத்தர் கூட்டிட்டு வருவான் எவன் ஒருத்தன் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றானோ அவன் தான் இவன் பண்ற அத்தனை அயக்கத்தனத்துக்கும் கூட இருந்து ஊண்டி விடுறவனே அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருப்பான் நீ சொன்ன மார்க் ஒண்ணுல்ல காலேஜ் போயிட்டல பைக் நீ வாங்கி தரலன்னா நான் படிக்க மாட்டேன் காலேஜ் போக மாட்டேன் இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா இன்றைய மாணவர்கள்லாம் தனக்கு வேண்டியதை அது உடையிலிருந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் இருந்தாலும் சரி லேப்டாப்பா இருந்தாலும் சரி செல்போன் இருந்தாலும் சரி வாங்கி தரக்கூடிய அளவுல இருக்கும்போது அவங்கெல்லாம் இந்திய அப்பாவா இருக்கணும் கெட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்களை பாசமா பாத்துக்கணும் ஆனா அவங்க வெளியே சுத்துறது வைக்கிறது அவங்களுடைய நடவடிக்கைகளை கண்டிக்கும் போது மட்டும் அவங்க ஐரோப்பா எப்பவே இருந்துடணும் கண்டிக்கவே கூடாது அவங்க லைஃபே தனியிருவாங்க 15 வயசு ஆயிடுச்சுன்னா ஐரோப்பா 2 டூயல் ரோல் எதிர்பார்க்கறாங்க இதனோட விளைவு தான் இது அப்புறம் இந்த 3வது வருஷம் வருவாங்க அப்ப சொல்லுவாங்க அப்பா கேட்பாரு மனசு தாங்காது என்னப்பா ஜிஆர் எழுத போறியா கேட் எழுத போறியா என்ன வேற ஏதாவது பண்ண போறியா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் பார்த்து மெருப்பு பொறுமையா சொல்லுவேன் இவருக்கு காலம் கடந்துகிட்டே இருக்கும் சீக்கிரம் பையன் எழுதணுமே இங்கே ஒரு இடத்துக்கு போகணுமே அப்போ வருவான் என்ன சொல்ல தெரியுமில்லையா இவனுக்குன்னு ஒரிஜினலாக ஒன்றுமே கிடையாது அவன் கூட சேர்ந்து ஒரு செட்டு இருக்கும் பார்த்தீங்களா அந்த செட்டுலாம் ஜிஆர்னா இவனும் ஜிஆருக்கே போவான் அந்த செட்டுலாம் கேட்டுனா இவனும் கேட்டுக்கே போவான் அந்த செட்டுலாம் இல்லமா அவங்க நம்ம எல்லாம் சேர்ந்து கேட் எழுதி எம்பிஏ படிச்சுட்டு நம்ம பிசினஸ் மேக்னெட் ஆகணும்னா இவர் பிசினஸ் மேக்னெட் இவரு சொல்றாரு இவரோட உணர்வுக்கு தவப்பும் மரியாதை கூட கிடையாது சரி இறுதியா என்னதான் சொல்ல வர்றீங்க நாங்க என்ன சொல்றோம்னா நடுவர்களே அடுத்தவ பாத்தீங்கன்னா இந்த சிறிய நம்ம சின்ன வயசுலாம் பாருங்க நம்ம குழந்தைகள் இருக்கும் நம்ம வீட்டில் 4 வயசு 5 குழந்தை இருக்கும்போது ஓடுவோம் நம்ம பின்னாடி போயிட்டு ஓடுவோம் இல்லை அந்த குழந்தைகள் ஓட வந்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நம்ம பின்தங்குவோம் ஏன்னா வாழ்க்கையில் பிள்ளைகள் தோக்கக்கூடாது உதாரணத்துக்கு எனக்கு என் பையன் தான் என் பையனுக்கு செஸ் கத்து கொடுத்தது நான் தான் கேரண்டர் கொடுத்தது நான் தான் ஷட்டுக்கை கொடுத்தது நான் தான் பெரிய ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது கேம்பஸ் முடிஞ்சு அவன் கையோட கூட்டிகிட்டு போயிருக்கேன் பையனுக்கு இல்ல இல்ல இப்ப நான் காலேஜ் 3வது வருஷம் படிக்கிறான் இந்த நிறைய விஷயமே பையனுக்கு தான் பேசுறேன் யாரும் பெருசா நைக்கி போய் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நெட் அப்படிலாம் நான் ஒண்ணும் சொல்லல நான் வளர்த்தேன் பிள்ளை எப்படி இருக்கான் 17 வயசுக்கு அப்புறம் எப்படி இருக்கா அதை வச்சுதான் பேசிட்டு இருக்கான் அவன் படிச்சது கேவி ஸ்கூல் ஸ்கூல் முடிஞ்சோட என்கிட்ட வந்துடும் ஆபீஸுக்கு உட்கார்ந்து இருந்த நேரம் நான் கூட்டிட்டு போவேன் என் கூடவே வருவான் வீட்டுல போனா செஸ் கத்து கொடுப்பேன் கத்து கொடுத்துட்டு ஒரு ஒரு தடவை நம்மளை விளையாடும் போது இயற்கையாவே நான் தோப்பேன் தோத்த பின்னாடி மனைவிகிட்ட சொல்லுவேன் அவன் செஸ் விளையாட கத்துக்கிறான் நீயும் தோத்து போகணும் அப்போ தான் அதில் உனக்கு ஆர்வம் வரணும் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் வரும் நீ உன்னுடைய மேதாவித்தனத்தை குழந்தை காமிக்காத இப்படி செஸ்ஸாக இருந்தாலும் சரி கேரமாக இருந்தாலும் சரி ஷட்டிலாக இருந்தாலும் சரி அவன் வெற்றி பண்ணணும் அவன் மோட்டிவேட் பண்ணல மோட்டிவேட் பண்ணல மனவலிங்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணாலும் இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்கிறோம் 17 வயது வரைக்கும் என் பையனுக்கு நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்கூலில் இருக்கிற அத்தனையும் எனக்கு வந்து பேசுவான் ஐயோ பாவம் 17 வயசு வரைக்கும் உண்மையை சொல்ல நல்ல மார்க் வாங்கினா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க நம்பர் 1 காலேஜில் படிச்சிருக்கலாம் அதான் பெருமைக்குரிய விஷயம்
ஒரே வருஷம்தான் இவரே மாதிரி வந்திருந்தா யாரு நம்ம ராஜமோகன் பட்டு வேஷியோட நீ சொல்றது அத்தனையும் வேஸ்ட். ரொம்ப தாமதமா புரிஞ்சுட்டான். இவங்க சொல்றாங்க 6 மாசம் ஆச்சு அவன் பிளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் டியூஷன்ல இருந்து சகலமும் என் கூடயே வந்துட்டு என் கூடயே வந்தவன் 6 மாசம் இந்த பைக் வந்து கேட்டான். நான் பயந்தேன் பைக் வாங்கி கொடுத்து கவலை இல்லைப்பா ஆனா அது வந்து அந்த அளவுக்கு சேஃப்டி இல்லையாப்பா. அதை விட வேணா உனக்கு உங்க கடன் உடனே வாங்கி கார் வாங்கி தந்துடுறேன் டெய்லி உங்க வேணா நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன் பக்காலதே. அதெல்லாம் கிடையாது என் ஃப்ரெண்டு பைக் வச்சிருக்கான் அதே பைக் தான் எனக்கு வேணும். அந்த பைக் பேர் என்ன தெரியுமா R15. அந்த பைக் இந்தியா ரோட்ல ஓடுறதுக்கே லாய்க்கு இல்லாத பைக் ரேஸ் பைக் 120,000 ரூபா 120,000 ரூபா பைக்கு. வீட்டை சொல்லி சொல்லி பார்த்தேன் ஒய்ஃப் வந்து சொன்னான் எங்க கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு வாங்கி கொடுத்துருங்க அந்த பைக்கை. சாலையில் இருக்கக்கூடிய ஸ்பீட் பிரேக்கர் மேல தான் பாரத்தை போடணும். அந்த பைக்கை வாங்கின உடனே கொஞ்சம் அப்பப்போ தான் கற்றுக்கிட்டு இருந்தோம். ஒரு நாள் சாயந்தரம் 7 மணிக்கு வந்தோம் நான் அடையாறில் போய் என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னா என்ன ஒய்ஃப் அவன் பையன்கிட்ட பேச முடியுமா என்னை மழையும் விளையுமா இருக்குது 7 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறானே ஒன்று அவனை காதையில் போச்சு இல்லை இல்லைன்னா இப்போ பஸ்ஸில் போச்சு இல்லை இல்லைன்னா கையில் ஒரு 200 ரூபா கொடுத்து ஆட்டோவில் போய் பார்த்து வச்சு இல்லை புது பைக் டி வேணாண்டி அப்படின்னேன். அதெல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு பைக் ஓட்ட தெரியாது இன்னும் நாங்கள் சின்ன குழந்தை அப்படின்னா போயாச்சு பைக் எடுத்துகிட்டு போயாச்சு 7 மணிக்கு 8 மணிக்கு வந்தேன்னா வரல 8 ஆச்சு வரல 9 ஆச்சு வரல மனசு பக்கு 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 பக்குன்னு அடிச்சிட்டு இருக்குது. எடி ஃபோன் பட்டியா அவனுக்கு ஏன்னா நான் ஃபோன் போட்டால் ஆஃப் பண்ணிக்கிறார் எதுக்கு மாட்டேன் போச்சுன்னா நம்பரை பார்த்துட்டு நம்ம ஃபோனை எடுக்கவே மாட்டோம். அம்மா டெய்லி போடுறீ போடுறீன்னா ஃபோன் போட்டு 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 ஓஞ்சிடுச்சு 10 மணிக்கு வராது. சரி நம்ம கோபத்தில் இருக்கிறோம் 7 மணிக்கு போனோம் 10 மணிக்கு வரோம் நம்ம ஏன் இதை பற்றி கண்டுக்கணும்னு சொல்லிட்டு நான் பெட்ரூம்லேயே படுத்தாச்சு ஆனால் தூங்கலை மனசுக்குள்ளே அதுவும் இருக்குது. பையன் 9 மணிக்கு வரோம் வரும்போதே தெரியுது எங்கேயோ கீழே விழுந்து கையில் நிறைய வாரிட்டு வராருன்னு நல்லாவே தெரியுது. கிட்ட வந்து அம்மாட்ட வந்து பேசிட்டு இருக்கிறான் நான் வந்து என்ன செய்யணும் ஒன்று எந்திரிச்சு போய் கேட்கணும் என்ன கேட்கணும் எப்படிப்பா எங்கே விழுந்து அப்படின்னு கேட்கணும். ஆனால் கேட்டால் தப்பாயிடும் எப்படி போகும்போதே நீ வாய கிட்ட அந்த நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் சரி எதுக்கு இந்த வம்பை நம்ம ராத்திரி போல விலை கொடுத்து வாங்கணும் நம்ம பேசாம தூங்குற மாதிரியே இருந்துருவோம் அப்படி நான் தூங்கிட்டேன். அது எப்பயும் நம்ம செய்யறத ஆனாலும் காலையில எதிர்த்து ஒய்ஃப் கேட்கறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லைங்க குடும்பத்துல இந்த பையன்களை கெடுக்கிறதே அம்மா தான் பாருங்க வேற யாரும் கிடையாது என் மனைவி வந்துருக்காங்க. ஆமா தாராளம் முடிஞ்ச பிறகு உண்மையான கேட்கலாம் ஏங்க உங்களுக்கு இவன் பையன் என்ன உளறான்னு அம்மா கிட்ட அறவரையா கால உள்ளது பாருமா நான் இவ்வளவு அடிபட்டு வந்திருக்கிறேன் அப்பா பேசாம படுத்து தூங்கிட்டே இருக்கா பாருமா இந்த அப்பாவுக்கு தான் என்ன செய்யறது தெரியலையே கேட்டாலும் தப்பா இருக்குது கேட்காம இருந்தாலும் தப்பா இருக்குது நிலைமையை பாருங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதான் இந்த 17 வயசு வரைக்கும் அப்பா ஹீரோ அதுக்கப்புறம் அவங்க இல்லை வில்லன் கூட கிடையாதுங்க ஒஸ்ட் எனிமி வில்லனா அந்த நேரத்தில் ஒஸ்ட் எனிமி வில்லனே கிடையாது அவர் தவறான வார்த்தை போட்டிருக்காரு. அதாவது இந்த மாதிரி வழக்காளர் மன்றங்கள்ல தான் நம்மளுடைய மன உணர்வுகளை சுதந்திரமா வெளியே கொட்ட முடியுது. ஏன்னா இத்தனை பேர் பாதுகாப்பு இருக்குமே என்ற தைரியம் தான் வேற என்ன நடுவரப்பிலேயே எனக்கு ஒரு சொந்த உயரம் வந்து வள்ளியூர்ங்கிற ஊர் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியிலிருந்து கன்னியாகுமரி போகக்கூடிய ஒரு சிறிய வளர்ந்து வரும் நகரம். அந்த ஊரில் ஒரு விசேஷமான முருகன் கோயில் இருக்கு. இன் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா முருகன் கோயில் எப்பவுமே எங்கே இருக்கும் மலைக்கு மேலே தான் மலைக்கு மேலே தான் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அதில் எக்ஸப்ஷன் வந்து ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்சது திருச்செந்தூர் கடற்கரை ஓரத்தில் முருகன் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான் எங்கள் ஊரில் மலை இருக்குது மலைங்கிறது மரம் இல்லாதது பாறை ஆனால் அது உள்ள குடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 40 அடி உள்ள மூலவர் வந்து ஒரு 40 அடி குடஞ்சி உள்ளுக்குள்ளே முனவர் சன்னிதானம் இருக்கும். அம்பாள் சன்னிதானம் பார்த்தோம்னா அதுவும் அந்த குகைக்குள்ளே தான் இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எங்கேயும் போய் குடவரை கோயிலில் முருகன் இருக்காருன்னு யாரும் நம்ப மாட்டாங்க அது அந்த மாதிரி ஒரு விசேஷமான கோயில். அந்த கோயிலில் வருஷத்துக்கு 2 வருஷம் திருவிழா நடக்கும் 2 தடவை சித்திரை பெருந்திருவா ஐப்பசி பெருந்திருவிழா. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த சுவாமி புறப்பாடு பார்த்தீங்களா
வாகனம் சக்கரம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பேன். கோயிலுக்கு போனால் அந்த வாகனம் வந்து இன்றைக்கி புறப்பாடு வரக்கூடிய வாகனத்தை உள்ளே இருந்து எடுத்து வச்சுருப்பாங்க. அதே தொட்டு தொட்டு பார்த்துட்டு நாள் முழுக்க ஸ்கூல் விட்டு போனோன்னா அதே நின்றுட்டு இருப்போம். ஆனால் ஒரு நாள் அந்த வாகன புறப்பாடை பார்க்க முடியாது. காரணம் தெரியுமா, வாகன புறப்பாடே ராத்திரி 9 மணிக்கு மேலே இருக்கும். அதுக்கு நம்ம தூங்கிடும், வீட்டில் தூங்கிடும். மனசில் ஆசை இருந்தால் கூட அம்மாட்ட சொல்ல என்ன சொல்லுவான், அம்மா நான் தூங்கிட்டாலும் எழுப்பிடணும், 9 மணி ஆனால் சாமி வரும்போது நான் சாமி பார்க்கணும், இந்த வாகனத்தில் சாமி வரும்போது நான் பார்க்கணும். சரிப்பா சரிப்பா, இந்த தாய் இருக்காங்க எப்படி தரணும் தட்டி கொடுத்துட்டு நம்ம தூங்கிடுவோம். மறுநாள் காலேஜ் கேட்டாங்க சொல்லுவாங்க, நான் எழுப்புறப்பா நீ எந்திக்கிறப்பா வீட்டுவோம். ஆனால் அந்த கோயிலில் பாருங்க ஒரு விசேஷம் என்னென்னா, 8ஆம் திருவிழாங்கிறது 8ஆம் திருவிழானா அன்னைக்கு சுவாமி புறப்பாடு வந்து சாயந்தரம் 4 மணிக்கு. ஊரே திறந்துருக்கும், ஊரே திறந்துருக்கும். என்னுடைய தந்தை எந்த வேலை இருந்தாலும் சரி 3:30 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா நான் முதல் நாளே சொல்லியிருப்பேன், அப்பா நீ எந்த வேலைக்கு போனாலும் சரி இன்னைக்கு சாயந்தரம் 3:30க்கெலாம் வந்துட்டு இன்னைக்கு 4 மணிக்கு கோயில் கூட்டு போகணும். நீ ஏன்னா சின்ன பையன் ஆசை, அவர் 3:30க்கெலாம் வந்துட்டு வீட்டில் இருந்து இன்னைக்கு தோல் மேலே தூக்கிட்டு போவார். தூக்கிட்டு போனீங்கன்னா அந்த 6:30 சப்பரம் இருக்கு பார்த்தீங்களா, வாகனம் என்பது வேறு சப்பரம் என்பது வேறு. அந்த சப்பரத்துக்கு 2 பக்கமும் தண்டை கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த சப்பரம் வந்து கிட்டத்தட்ட எத்தனை டன் வீட்டுன்னு எனக்கு தெரியாது. நடுவிலேயே ஒரு தண்டை கொடுத்துருப்பாங்க, 3 தண்டை இருக்கும். 3 தண்டம் போது இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 மொத்தத்தில் 6 பங்கு இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் கிட்டத்தட்ட 20 பேர் அது தடபாத்திரமாக இருக்கிறவங்களால் மட்டுமே இந்த சப்பரத்தை தூக்க முடியும். இது செய்திக்காக சொல்லலை, நீங்கள் கூட போய் கூட பார்க்கலாம். இந்த முருகன் கோயில் போய் சரி, அது காரணம் என்னன்னாக்கா இந்த பக்கம் நெல்லைப்பூர் கோயில், அந்த பக்கம் திருச்சிதோ, அந்த பக்கம் கன்னியாகுமரி, ஒரு முக்கோணத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டதுனால குடத்திலிட்ட விளக்காக அந்த முருகன் கோயில் வந்து இருந்துருக்குது. குண்டிலிட்ட விளக்காக மாற வேண்டிய அந்த முருகன் கோயில் குடத்திலிட்ட விளக்காக இருக்கிறது. அந்த கோயிலுக்கு போகும்போது எங்கள் அப்பா என்ன தோல் தூக்கிப்பார். அந்த சப்பரம் 4 மணிக்கு வருதுனாக்கா நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சுவாமி அந்த சொர்க்க வசத்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த கதவை தொடர்ந்து அந்த சப்பரம் வரும்போது அந்த அளவு 13 அடி. நான் அந்த சப்பரம் கரெக்டாக 12 அடியில் இருக்கும், விட்டு 6 அடி கீழ் தான் இருக்கும் கேப். அதில் 100 பேர் சேர்ந்து சத்தம் போட்டு வருவாங்க பாருங்க, பின்ட்ராப் சார் அங்கே அங்கே சத்தம் மட்டும் தான் கேட்கும். ஏன்னா அந்த உத்வேகம் வரணுங்கிறதுக்காக முருகா அரோகரா அந்த சத்தங்கள் மட்டும்தான் கேட்கும். அந்த 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 30 அடியை தாண்டுற அந்த இடத்த மட்டும் நிலையை மட்டும் தாண்டும் போது வடக்கு வாசல் சொல்லுவாங்க, கிழக்கு வாசல் வடக்கு வாசல் 2 வாசல் இருக்குது. வடக்கு வாசல் 1000 கணக்கான ஜனங்கள் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த சுவாமி அந்த இடத்துக்கு வரும்போது மேலே இருக்கிற நம்பூதி இருந்தாலே அச்சகர் தீபாரண காமிப்பார். தீபாரண அந்த சிங்கிள் தட்டு இருக்கார், சுற்றியிலும் கற்பனை வச்சு நடுவுலையும் கற்பனை வச்சு மகா தீபாரணம்னு சொல்லுவாங்க. அந்த கிடத்த இடத்த கிராஸ் பண்ணுறதுக்கே குறைஞ்ச 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகிடும். வடக்கு வாசல் 1000 கணக்கான பேர் இருப்பாங்க. என் தந்தை வந்து என்னை தோளை தூக்கிட்டு அவருக்கு தெரியுது இல்லையா, நீ என்ன சொல்ல தெரியுமா, எப்பா சுவாமி தெரியுதா, தெரியுதுப்பா, தீபாரண பார்க்குறியா, பார்க்குறப்பா, முருங்கிட்ட நல்ல வேண்டிக்கப்பா, சுவாமி கிட்ட நல்லா படித்து நல்ல பெரிய ஆளாக படிப்பறிவு இல்லாத மனிதன், தன்னால் காண இயலாத இறைவனை தான் பார்க்கணும்னு நினைக்கிற மனுஷன் அவர் சொல்கிற வார்த்தை. இவங்க சொல்கிறாங்களா பெற்றோர்களோட உணர்வுகளுக்கு, நீங்கள் பெற்றோர்களை மதிக்க வேண்டாம், மிதிக்காமல் இருந்தாலே போதாதா. ஒரு மனிதனுடைய சராசரி உயரம் 5.5 அடி, 5.5 அடி தான் தோல் வச்சுட்டு நீ ஊர் பக்கம் போய் பாருங்க, எல்லா பேரண்ட்ஸும் அந்த குழந்தைய தோல் வச்சுப்பாங்க. அது காரணம் என்ன தெரியுமா, தான் பார்க்க தவறிய தான் பார்க்க இயலாத உலகத்தை தன் மகன் பார்க்க வேண்டும். இதுதான் நோக்கம், வேற என்ன இருக்க முடியும். அதற்கு செய்த நன்றி கடன் தான் மாதா பிதா குரு தெய்வம் வணங்கிடல் வேணுங்கிறாங்க. நீங்க இருக்க பையன்கிட்ட போய் பாருங்க, எப்பா காலேஜ் படிப்பா திருவிழா நடத்திட்டு போனா போதும், ஆமாமா சாமியை எனக்கு பதில் வந்து பச்சை போறாரு. அடுத்தால குரு இந்த இந்த வாத்தியார் வேலை மாதிரி கஷ்டமான தொழில் இப்போ உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஓடல அவர் பாட்டுக்கு நைட்டு ஃபுல்லாக எடுத்த நோட்ஸை எழுதுவாரு, பின்னாடி இருக்க என்ன சொன்னா தெரியுமா, பாரு யார் வித்த பிள்ளையோ தன்னால புலம்பிட்டு ஏன்னா அவருக்கு அதுலாம் ரொம்ப சந்தோஷம். அவரை மட்டும் யாருக்கு என்று பண்ணக்கூடாது, எதுவும் கேட்கக்கூடாது, மற்றவர்கள் என்னன்னு சொல்லுவாரு. அங்க பாருங்க மாணவர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அடுத்தால தந்தை, தந்தை தான் சொல்லி கொடுத்துட்டார், தந்தைனாலே அவர் தான் வில்லன் ஆயிடுறாரு, 17 வயசுல எல்லாமே வில்லன் ஆயிடுறாரு. தாய் தாய்க்கு இருக்கவே இருக்கிறது இந்த பாசங்கிற ஒரு பொறி, அதுல தாயை கட்டுப்படுத்திருங்க. உங்கள் எல்லோருக்கும் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், நீங்கள் உங்கள் தாய் தந்தை தகப்பன் தெய்வம் எல்லாரையும் மதிக்கிறீங்களோ வணங்குறீங்களோ குறைந்தபட்சம் மிதிக்காமல் இருந்தாலே இன்றைய இளைய சமுதாயம்
மிகவும் நன்றாக வருவீர்கள். ஆகவே நடுவதவர்களே உங்களுக்கு ஒண்ணேவும் சொல்ல சர்ச்சை வருவேன். இந்திய கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய இந்திய கலாச்சாரை மாற்றளிக்கக்கூடிய எந்த தவறான தீர்ப்பையும் தந்து பெற்றோர்கள் ஏற்கனவே நொந்து போய் கிடக்கலாம். அதன் காரணமாக நல்லதொரு தீர்ப்பை தந்து பெற்றோர்கள் வயிற்றில் பாதை வார்த்தைகள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அருமையான மறுப்புரையை இன்றைக்கு பெற்றோர்கள் சார்பாக நாராயணன் அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். சங்க தமிழ் இலக்கியத்திலே புறநானூற்றிலே ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலை இயற்றிய பெண்பாட்புலவர் பெயர் பொன்முடி. இந்த பொன்முடி அல்ல, ஈன்று புறந்தெறுதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, நன் நடை நல்கள் வேந்தற்கு கடனே, களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று சொல்லுவார்கள். ஒரு நல்ல குழந்தையை பெற்றெடுத்துக் கொடுக்கக்கூடிய கடமை தாய்க்கு உண்டு. அவ்வாறு பெற்றெடுத்து கொடுக்கப்பட்ட குழந்தையை சான்றோனாக்கக்கூடிய உயர்ந்த கடமை தந்தைக்கு உண்டு. நீ நல்ல வழியிலே நடக்க வேண்டும் என்று நல்ல வழி காட்டக்கூடிய கடமை தலைவர்களுக்கு உண்டு. அந்த நல்ல தலைவர்கள் காட்டிய வழியிலே சென்று களிறு எரிந்து பெயர்தல் காளையர்களுடைய கடமை என்று சங்கத்தமிழ் பாட்டு. களிறு என்று சொன்னால் யானை என்று பொருள். இப்போது யானைகள் கிடையாது, ஆனால் யானை என்று சொன்னால் நம்மை எதிர்கொள்கின்ற துன்பங்களை வைத்துக் கொள்ளலாம். ஆக இந்த சமுதாயத்திலே பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய தாயை, சான்றோனாக்கக்கூடிய தந்தையை, நல்ல வழிகாட்டக்கூடிய தலைவர்களை மனதில் ஏற்றுக்கொண்டு இந்த சமுதாயத்திலே நிகழக்கூடிய அவலங்களை எல்லாம் வென்றுவிடக்கூடிய மன வலிமையை இளைஞன் பெற வேண்டும். இதுதான் இந்த பாடலினுடைய பொருள். பெற்று விட்டார்கள், வளர்த்து விட்டார்கள், படிக்க வைத்து விட்டார்கள். உங்கள் கையில் ஒரு டார்ச் லைட்டை கொடுத்துட்டாங்க. ஒரு இருட்டான பகுதியிலே நீங்கள் சென்று கொண்டிருக்கின்றீர்கள். அந்த டார்ச் லைட்டுடைய வெளிச்சத்தில் நீங்கள் பார்த்து போகணும். அங்கே ஒரு பள்ளம் இருந்ததுன்னா அது பள்ளம் என்று உணர்ந்து விலகி செல்ல வேண்டும். எதிரே ஏதாவது துன்பம் வந்தால் அந்த துன்பத்தை வெற்றி கொள்ளக்கூடிய மன வலிமையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தந்தை, தாய், தலைவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரும் உங்களுக்கு அடிப்படை பயிற்சிகளை வழங்கிவிட்டார்கள். அதற்கு மேற்பட்டு மன வலிமை வளர்த்து கொள்ளக்கூடிய கடமை மாணவர்களுக்கு உண்டு. இந்த கிராமத்தில் போனீங்கன்னா குழந்தைகளுக்கு நீச்சல் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு 10 அடி விட்டமுள்ள கிணத்துக்கிட்ட கூப்பிட்டு போவாங்க. குழந்தைக்கு ஒரு 3 வயசு 4 வயசு தான் இருக்கும். உள்ளே எட்டி பார் அப்படின்பாங்க. உடனே அந்த குழந்தை எட்டி பார்த்து ஐ என் தலை தெரியுது அப்படின்னு உடனே பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. அந்த குழந்தை போய் கிணத்துல போய் விழும். விழுந்த உடனே கையை காலை உதச்சிக்கிட்டு மேலே வரும் பே அப்படின்மா. 2 தடவை போயிட்டு 3வது தடவை வருவான். 3வது தடவை முங்க போகிறதுக்குள்ள தகப்பனா பின்னாலே இருந்துச்சு அந்த குழந்தையை தூக்கிடுவார். ஏன்னா 3வது தடவை விட்டாருன்னா உள்ள போயிடும். உடனே அந்த குழந்தை கையை காலை அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாறையை போய் பிடித்துக் கொள்ளும். ஏன்னா எங்களுடைய தென் மாவட்டங்களிலே கிணறுகள் எல்லாம் பெரும்பாலும் பாறைகள் தான் இருக்கும். பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூச்சு வாங்க நிற்கும். எப்பா எப்பா எப்பாம்மா. உடனே பாப்பாருத்தம் அப்படியா பிடிச்சிட்டியா வா வா உன தூக்குறேன் அப்படிங்க. தூக்கி மறுபடியும் தூக்கி இப்படி போடுவார். உடனே அங்கே கையை காலை அடிச்சுட்டு போய் பக்கத்தில் போயிருப்பான். ஆக இந்த குழந்தை அந்த 10 அடி விட்டத்துக்குள்ளே நன்றாக நீந்த பழகிட்டு அவன் சுற்றி வருவான். 2 நாள் நீச்சல் படிச்சுக்குவான். ஆக அடிப்படை பயிற்சி அவனுக்கு கிடைத்தாகிவிட்டது. இப்போ நாளைக்கு பாச்சரசந்தியை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் தான் அதில் பயிற்சி எடுப்பான். அந்த மன வலிமை என்பது அங்கு அவனுக்கு வர வேண்டும். இன்னைக்கு கச்சத்தீவை நோக்கி நீந்த வேண்டும் என்று சொன்னால் அவன் நீந்தக்கூடிய வலிமையை பெற்றிருக்க வேண்டும். அங்கிருந்து யாராவது துப்பாக்கியில் சுட்டால் கூட அதை தப்பித்து நீந்தக்கூடிய வலிமையை அவன் பெற்றிருக்க வேண்டும்.
சூயஸ் கனாலை நீந்தி கடக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த அடிப்படை பயிற்சிகளை வைத்துக் கொண்டு தன்னை மேம்படுத்தி கொண்டு அவன் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அதே போல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் வழங்குகின்ற அடிப்படை பயிற்சிகளை வைத்துக் கொண்டு தன்னுடைய மன வலிமையை பெருக்கிக் கொள்ள அந்த இளைஞர்கள் முன் வர வேண்டும். சும்மா குறை சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகம் சாதாரணமான உலகம் அல்ல. நாம் நடந்து செல்லும் போது அங்கே சிவப்பு கம்பளத்தை யாரும் விரிக்க மாட்டார்கள், மாறாக அங்கு முல்லை போடுபவர்கள் தான் அதிகம். நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் அல்ல, நம்மை உபத்திரவப்படுத்துபவர்கள் தான் அதிகம். நம்மை மேலே ஏற்றிவிடக்கூடியவர்கள் யாரும் இல்லை, ஏறினால் காலை பிடித்து இழுக்கக்கூடியவர்கள் தான் அதிகம். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பெற்ற அடிப்படை பயிற்சியின் மூலமாக, பெற்றோர்கள் நமக்கு வழங்கிய அடிப்படை பயிற்சியின் மூலமாக நம்முடைய மன வலிமையை கொண்டு அந்த துன்பங்களை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய மன வலிமை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை நீ முன்வையடா, அஞ்சாமல் கடமையிலே கண் வையடா என்று பாடினான் கவிஞன். குள்ளநரி கூட்டம் வந்து குறுக்கிடும், நல்லவர்க்கு தொல்லை தந்து மடக்கிடும், எள்ளளவும் பயம் கொண்டு கலங்காதேடா, அவற்றை யமனுலகு அனுப்பி வைக்க தயங்காதேடா என்று பாடுவான் கவிஞன். ஆக அடிப்படையிலே நாம் பெற்ற பயிற்சிகளை வைத்துக் கொண்டு படிப்படியாக நம்முடைய மன வலிமையை நாம் தான் வளர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுட்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு உல்லாசத்திலே மனதை மூழ்க வைத்துக் கொண்டு தவறான வழியிலே சென்று கொண்டு தன்னுடைய மனதினுடைய வலிமையை இழந்துவிட்டால் அதற்கு பெற்றோர்கள் பொறுப்பாளிகள் அல்ல. அதுவும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள், தன்னுடைய நலத்தை மட்டுமே பேணக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். மன வலிமையை வளர்த்துக் கொள்வது, பொது நலத்திலே சற்று கவனம் செலுத்தினால் மன வலிமையை நாம் சிறப்பாக வளர்த்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட பயிற்சியை இன்றைக்கு இளைஞர்கள் இழந்து கொண்டிருக்கின்றார்கள். வெள்ளையர்கள் இந்த நாட்டை ஆண்டபோது திருப்பூர் குமரன் நம்முடைய கொடியை தூக்கி கொண்டு ஊர்வலமாக வந்து கொண்டிருக்கின்றார். அவர் வீட்டிலெல்லாம் துணி துவைப்பார், அப்போதெல்லாம் இந்த துணியை தூக்கும் போது வராத மன வலிமை நம்முடைய தேசிய கொடியை தூக்கி பிடிக்கும் போது அவருக்கு வருகின்றது. என்று சொன்னால் பொது நலம் வந்தே மாதிரம் என்று சொல்லிக்கொண்டு திருப்பூர் குமரன் நம்முடைய தேச கொடியை தூக்கி கொண்டு வருகின்றான். ஆங்கிலேய அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள், கொடியை கீழே போடு. போட மாட்டேன், ஓங்கி தலையிலே அடிக்கின்றான், ரத்தம் வருகின்றது. அப்போதும் கொடியை போடவில்லை. எங்கிருந்து வந்தது அந்த மன துணிவு, மன வலிமை? திருப்பூர் குமரன் என்ன ஆஜானுபாகமான உடலை கொண்டவரா? சாதாரணமாக ரொம்ப ஸ்லிம்மா இருக்கக்கூடியவர், சற்றே உயரமாக இருக்கக்கூடியவர், எந்த விதமான உடல் பலம் இல்லாமல் இருந்தாலும் கூட அன்றைக்கு வெள்ளையர்களை கலங்கி விட்டார்கள். தலையிலே அடிக்கின்றோம், ரத்தம் பீரிட்டு வருகின்றது. அந்த தேசிய கொடியை விடாமல் பிடித்திருக்கின்றான், அவனை விடாமல் அடி என்று சொல்லி அடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். உயிர் போகும் நேரத்தில் கூட அந்த கொடியை விடவில்லை. குமரன் கீழே விழுகின்றான், தன் மார்பு மீது அந்த கொடியை தாங்கி கொண்டுதான் கீழே விழுகின்றான். அந்த அளவுக்கு மன வலிமையை பெற்றவன் திருப்பூர் குமரன். யார் கொடுத்த பயிற்சி? பெற்றோர்கள் கொடுத்த பயிற்சி. இந்த நாட்டு மக்கள் மதுவை கொடுக்க கூடாது என்று முடிவெடுத்த உடனேயே பெரியார் அவர்கள் தன்னுடைய வீட்டில் இருந்த தென்னந்தோப்பில் இருந்த நூற்றுக்கணக்கான தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்துகின்றார். தன்னுடைய பூர்வீக சொத்து, தனக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய சொத்து இருந்தாலும் கூட தான் எடுத்துக்கொண்ட கொள்கையை தானே கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக சொத்துக்களை இழந்தாலும் பரவாயில்லை, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை இழந்தாலும் பரவாயில்லை என்று அந்த தென்னன் கன்றுகளை எல்லாம் வெட்டி வீழ்த்துகின்றார். எப்படி வந்தது மன வலிமை? யார் கொடுத்தது? பெற்றோர்கள் கொடுத்தது. பெருந்தலைவர் காமராஜர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார். அவருடைய தாயார் விருதுநகரிலே ஒரு சிறிய வீட்டிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஊராட்சி மன்ற அதிகாரி பார்க்கிறார் ஒரு நாள், அந்த அம்மா ஒரு சின்ன குடத்துல வெளியே போய் தண்ணி தூக்கிட்டு வர்றாங்க, நடக்க முடியாமல் வர்றாங்க. உடனே அந்த ஊராட்சி தலைவர் பார்த்து ஒரு பைப் கனெக்ஷன் கொடுக்குறாரு வீட்டுக்கு, சின்ன குடம் கொடுத்த உடனே அது அந்த அம்மா தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. காமராஜர் வீட்டுக்கு போகிறார். அவர் வருஷத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் போவார்,
முழுக்க முழுக்க மக்கள் பணியில் ஈடுபட்ட காரணத்தினாலே போன உடனே அந்த அம்மா வந்து சாப்பிட்டாரு. அம்மா அந்த செம்பு தண்ணியை கூட நான் போய் வெளியே போய் கை கழுவி வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்கப்பா நீ வெளியே போய் கை கழுவுறா, அந்த குளம் இருக்க அவன் போய் கை கழுவு அப்படிங்கிறார். உடனே காமராஜர் பார்க்குறார், உடனே இவருக்கு கோபம் வந்து விட்டது. இது யார் போட்டது என்று கேட்கின்றார். ஊராட்சி மன்றத்துலேருந்து போட்டு கொடுத்தாங்க, கூப்பிட அவனை அப்படின்றார். அவன் அந்த அதிகாரி வந்த உடனே யார் கேட்டு போட்டாய், என் தாயாரால் தெருவில் சென்று தண்ணீர் எடுக்க முடியும், இதை உடனே எடு என்று சொன்னார். உடனே அந்த அதிகாரி வந்து அந்த குழாயை எடுத்துட்டார். அந்த தாயுடைய மனம் எப்படி வேதனைப்பட்டு இருக்கும், இருந்தாலும் கூட அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி, நம்முடைய மகன் நேர்மையானவனாக இருக்கின்றான், தாய்க்கு கூட ஒரு சலுகை காட்டுவதில்லை என்று அந்த தாயார் மகிழ்ந்து. அதே பெருந்தலைவர் காமராஜர் இங்கே சென்னையிலே ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டுருக்கார். அப்போ டெல்லியிலிருந்து ஒரு செய்தி வருது, ஹைதராபாத்திற்கு ஐஐடியை தரப்போகின்றார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது. உடனே காமராஜருக்கு சொல்கின்றார்கள், இது மாதிரி இந்திய தொழில்நுட்ப கழகம் என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை ஹைதராபாத்தில் நிறுவப் போகிறார்கள், அது சென்னைக்கு வர வேண்டியது, எப்படியோ அங்கே போய் போகப்போகிறது சொல்கிறார். உடனே கையை கழுவுன ஃப்ளைட்டில் எடுத்து நேராக டெல்லிக்கு போயிட்டார். நேருவினுடைய அறைக்குள்ளே யாரையும் கேட்காமல் நுழையக்கூடிய ஒரு அனுமதி பெற்ற தலைவர் பெருந்தலைவர் காமராஜர், தமிழுக்காக தமிழர்கள் பெருமைக்குரிய பெருமை பெறக்கூடிய வழியில் இருக்கின்ற தலைவர். உடனே உள்ளே போகிறார், வாங்க காமராஜ் என்ன விஷயம் திடீர்னு வந்துட்டீங்களே. உடனே காமராஜர் சொல்லுகின்றார், ஐ வாண்ட் ஐஐடி ஃபார் சென்னை. காமராஜ் உட்காருங்க, ஐ வாண்ட் ஐஐடி ஃபார் சென்னை, இன்னும் பல தொழிற்சாலைகளை உங்களுக்கு தருகின்றேன், ஐ வாண்ட் ஐஐடி ஃபார் சென்னை. திரும்ப திரும்ப நேரு அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், திரும்ப திரும்ப காமராஜர் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள், ஐஐடி எனக்கு சென்னைக்கு வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எதற்காக, இந்த தமிழ் மக்கள் மீது கொண்டிருந்த அன்பிற்காக, பொது நலத்திற்காக. வீட்டிலே குழாய் போட்டது சுயநலம், ஆக பொது என்று வந்துவிட்டால் அவர்கள் இறங்கி காரியத்தை முடித்துக் கொடுத்தார்கள். காமராஜருடைய பிடிவாதத்தை கண்டு நேரு அவர்கள் சென்னைக்கு இந்த ஐஐடியை வழங்கினார்கள். இன்னைக்கு அவர் பெற்றுக்கொண்ட ஐஐடி தான் பொதுநலத்தில் ஈடுபடும் போது ஒரு பிரதமரையே நாம் எதிர்க்கக்கூடிய மன வலிமையை பெற்றிருக்கின்றோம், அதை வெளிக்காட்டிய பெருமை பெருந்தலைவர் காமராஜருக்கு உண்டு. உடனே நேரு கேட்கிறார், சரி நான் தர்றேன், உங்களால் இடம் கொடுக்க முடியுமா, நான் தர்றேன், கவர்னர் மாளிகையை பிரித்து தர்றேன், கட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்தை கொடுத்து இந்த ஐஐடியை நமக்காக வாங்கி கொடுத்தவர். ஆக அப்படிப்பட்ட மன வலிமை உடையவர்களை நாம் பார்க்கும்போது அவர்களுக்கெல்லாம் காரணமாக தூண்டுகோலாக இருந்தவர்கள் யார் என்று பார்க்கும்போது நிச்சயமாக பெற்றோர்கள் தான் காரணம் என்பதை இங்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பெற்றோர்கள் வழங்கிய பயிற்சியை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள், மேன்மேலும் தன்னுடைய மன வலிமையை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள், அதனால் மகத்தான செயல்களை செய்து இந்த மக்களுடைய மனதிலே நீங்காத இடம் பிடித்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பு வந்து, இந்த வழக்காடு மன்றத்துக்கு தீர்ப்பு வந்து, இந்த நிகழ்ச்சியுடைய முதல் பாடலிலேயே பேராசிரியர் தாமோதரன் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம், யாரும் மரணத்தை எய்த வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னை அறிந்து கொள், உன்னுடைய பலம் பலவீனங்களை அறிந்து கொள், மன வலிமை இல்லாவிட்டால் அந்த மன வலிமையை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே நீ பணியாற்று பணியாற்று பணியாற்று, அப்போது உனக்கு மன வலிமை வரும், அதை விட்டுட்டு பெற்றோர்கள் தான் மன வலிமை குறைவுக்கு காரணம் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் எங்கேயும் வைக்காதீர்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை நண்பர் ராஜ்மோகன் அவர்கள் வைத்தார்கள், அந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்து மாணவர்களின் மன வலிமையை வளர்க்காத பெற்றோர்கள் குற்றவாளிகளே என்ற அவருடைய வழக்கை தள்ளுபடி செய்து மன வலிமையை வளர்க்கக்கூடிய பயிற்சியை வழங்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள் தான் என்று சொல்லி தீர்ப்பினை வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மதிப்புக்குரிய இயக்குனர் மற்றும் பேராசிரியர் திரு பாஸ்கர் ராமமூர்த்தி அவர்களை சிறப்புரையாற்றி பரிசுகள் வழங்க மேடை கிடைக்கும்.
श्रीनिवास कम एसपि बालसुमन को पी सुशील कटो एलश्वरी अंगे स्वर्णलता कड़सल टी एम दामोदर सारी टी एम सुंदर राज नर इोल पकड़ राजमोहन ना राजमोहन पकड़ वे तव रे पकमोल अब तवर तवें पसंद वलर्पे आना इत सून वो इकाल तुम्हारा तमारीमारीो अभी माता पिता गुरु देवमें चल अणाम इतना इवें तपा तपा एपड़ो इत सक्रव्यूहत वो मुकवासी पे वो सब समय इवर नारायण सर सुनमारी विधि आटोन बाकी पता एलो वो कुंजाड़पड़ा वे वो मुख्यमंत्री यादना कड़सल वयदान पेट पसंद सर्वा इत ना यहाँ चल वर्न रीसंटा इंडिया टुडे और सर्वे स्टेट वैस ना डेटा पटर इतल कल्याण पटर तमिलना ना ओंग नया कादल कल्याण वे पी ना वो वे मोदल कल्याण कादल कल्याण यदो आना इन स्टाटिस्टिक पटर अब कुछ इवान तमिल ओंगना तनि कुम स्टिस्टिक अधिक कंपेर् नार्थ इंडिया गैप रोम अधिक नया वेपर साटे तरह अपार्टमेंट रियल एस्टेट इत अडवटमेंटो मुद्योर अडवटमेंटो ना इधर वी नम्बर वी सर
இந்த பென்ஷன் ஸ்கீம்லாம் இப்போ தான் வந்திருக்கு. இந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான வருஷத்தில் பென்ஷன் ஸ்கீமே கிடையாது, பசங்க தான் பென்ஷன். இது இந்த இந்த பென்ஷன் ரூட்டில் போனால் அமெரிக்கா மருந்து, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா மெயின் பிரச்சனை பென்ஷன் தான். இது எங்கேயும் போய் இது என்ன தான் ஸ்கீம் பண்ணாலும் இது பிரச்சனை தான் வரும். இது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, ஆல்ஸ் வெல் த ரெண்ட்ஸ் வெல், என்ன தவிர யார் செஞ்சாலும் கடைசியில் பெற்றோர்களை கவனித்து பார்த்து கூடவே வைத்து கடைசி நாள் வரை வைத்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இந்த முதியோர் இல்லம்ங்கிற இல்லமே இருக்கக்கூடாது. இதை சொல்லிட்டு நான் திருமதி பாஸ்கர் ராமமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசு பொருட்களை வழங்க வேந்திரும் இயக்குனர் அவர்களை மேடை கிடைக்கிறோம். முதலாவதாக வழக்காடு மன்றத்தில் பங்கேற்றவர்கள் ராஜ்மோகன், என்ன செய்வார் அடுத்த நாள் புதுசா ஒரு பாயிண்ட் போட்டுவார், பதில் சொல்ல முடியாத அளவுக்கு. அந்த வகையில் நம்ம ராஜ்மோகனுக்கு ஒரு ஒரு சின்ன வேண்டுகோள், ஆராய்ச்சி செய்யுங்க, டாக்டர் பட்டம் வாங்குங்க, உங்கள் தொழிலை வச்சுங்க. என்ன இருந்தாலும் உங்களுக்குள் இயற்கையாக இருக்க அந்த சிந்தனைவாதியை எப்போவுமே உயிர் துடிப்போடு வச்சிங்கன்னு என்னுடைய நன்றியில் வாழ்த்தவும் செய்யும். அதே மாதிரி எல்லா மாணவர்களும் சொல்லுங்கள், உங்களுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் இருந்தால் உங்களுடைய தனித்திறமையை தொடர்ந்து கையாளுங்கள்.